இன்றைய செய்தியின் தலைப்பு தேவ சித்தத்தை நிறைவேற்ற தியாகம் பண்ணியவைகள். தியாகம் பண்ணினவர்கள்னால் மனிதர்கள், பண்ணியவைகள்னால் மனிதன் அல்லாதவைகள். தேவ சித்தத்தை நிறைவேற்ற தியாகம் செய்தவைகள். தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா தியாகம் கண்டிப்பாக தேவை. நம்முடைய குடும்பம் செழிப்பாய் மாறணும்னா தியாகம் தேவை. எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க, ஆமன்னு சொல்லுவீங்க? தியாகம் இருந்தால் தான் நம்முடைய குடும்பம் செழிப்பாக மாற முடியும். தியாகம் இல்லைன்னா குடும்பமாக இருக்க முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுவேன், எப்படி வேணால் செலவு பண்ணுவேன், ஏன் இஷ்டம். நான் எப்போ வேணால் தூங்குவேன், எப்போ வேணால் எழுந்திருப்பேன், நான் எப்போ வேணால் டிவி பார்ப்பேன், எப்போ வேணால் முடிப்பேன், எப்போ வேணால் செல்ஃபோன் பேசுவேன், எப்போ வேணால் வைப்பேன், நான் எப்போ வேணால் எங்கே வேணால் போவேன், எப்போ வேணால் எங்கே வேணால் வருவேன் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை நல்லா இருக்க முடியுமா? குடும்பத்தில் தியாகம், ஒரு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செஞ்சு தான் நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம். தியாகம் செஞ்சு நடத்துகிறோமா இல்லையா? எத்தனை பேர் தியாகம் பண்ணுறீங்க குடும்பத்துக்காக? கணவன்மார்கள் நிறைய எல்லாம் இருக்கு, சொல்லுங்கள். குடும்பத்தையாக தியாகம் பண்ணுகிற கணவன்மார்கள் என்ன அப்படியே இருக்கீங்க? குடும்பம் தியாகம் பண்ணிடுறீங்களா இல்லையா? நம்ம சாப்பிட்றோமா சாப்பிட்லையா? குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லி உழைக்கிறோமா இல்லையா? செயல்படுறோமா இல்லையா? கடினமாக மழையாகட்டும் வெயிலாகட்டும் அப்போ தியாகம் பண்ணுறோமா பண்ணலையா? அப்புறம் இன்னமும் தெரியலன்னு அப்படியே யோசிக்கிற மாதிரி இருக்கு. தியாகம் பண்ணுறோம். மனைவிமார்கள் குடும்பத்துக்கு அதை தியாகம் பண்ணுறீங்களா? தியாகம் பண்ணுறீங்களா இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன். தியாகம் பண்ணாத குடும்பம் நடக்கும். தியாகம் பண்ணாமல் யாருமே இல்லை. தியாகம் பண்ணி தான் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்மளுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி உடம்பு முடியலனாலும் என்ன பண்ணுறோம், எழுந்திரிச்சு சமைச்சு கொடுக்குறோமா இல்லையா? தியாகமாக தியாகம் இல்லையா? வீட்டில் சாப்பாடு கொஞ்சம்தான் இருக்கும், ஆனால் வீட்டில் இருக்க பிள்ளைங்களெலாம் போட்டுட்டு நம்ம அரை வயிறு சாப்பிட்றோம். தியாகமாக தியாகம் இல்லையா? இன்னமும் யோசிக்கிறீங்க கேட்குறதுக்கு. நான் பேச வேண்டியதுனால நான் பேசணும், நீங்கள் பேச நேரத்து பேசணும். நீங்கள் பேசக்கூடாதுன்றது நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேசி தான் ஆகணும். நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் பேச வேண்டிய நேரத்தில் கர்த்தர் பேசணும். அவரோடு நாம் பேச வேண்டிய நேரத்தில் நாம் பேசி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், அப்பொழுது தான் சரியான உறவு அந்தத்தில் காணப்படும். சரி, இந்த நாளில் கர்த்தருக்காய் தியாகமாய் செயல்பட்ட சில உயிரினங்கள் உண்டு. உண்மையிலே அதெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கு. இன்றைக்கு தேவன் அவைகள் மூலமாக நமக்கு, எறும்பு மூலமாக கூட ஆண்டவர் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். ஹலேலூயா. ஆமாம், என்ன கற்றுக் கொடுக்குறாரு? எறும்பு சுறுசுறுப்பாக செயல்படுது. அது கோடை காலத்தில் மழை காலத்து உணவு தேங்குறது என்ன பண்ணுது? ஆமாம், வரப்போகிற நாட்களுக்கு உணவு தேங்குறது முன்னாலே அது சேமித்து வைக்கிது. எறும்பிடத்தில் நீங்கள் சுறுசுறுப்பை பாருங்கள். நீ எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிய, கற்றுக் கொடுக்குறாரா இல்லையா? எறும்பை பார்த்தா நீ தூங்காத எலும்பு அப்படிங்கிறார். நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குறார் வேதத்தில். ஏன்னா மனிதனை பார்த்து மனிதனை சொல்லி சொல்லி அது அவனால் முடியும், அவனுக்கு இருக்க திறமை அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியம் என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். அநேக காரியம் விட்டுட்டோம். இன்னும் சில பேர் அவர் ஏசுங்க அவரால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அவர் அதுக்காக கொடுக்கப்பட்டவர், அவரால் செஞ்சார், அவர் செஞ்சார், என்னால் முடியுமா அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம மனுஷனை உண்டை காமிக்கலப்பா, இப்போ நான் சில உயிரினங்களை நான் உனக்கு காண்பித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. ஹலேலூயா. நாம் வாசிக்கலாம். முதலாவது, தன்னை தியாகம் செய்த காகங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:6. ஆண்டவர் எலியாவுக்கு போஷிக்கும்படி பிரியப்பட்டார். தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு ஆண்டவர் போஷிப்பதற்காக பிரியப்பட்டார். அப்போ இப்போ எனக்கு சாப்பாடு தேவை அப்படின்னு சொன்னால்
நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு வேளை இப்போ நாங்கள் கொஞ்சம் காய்ச்சல் இதை படுத்துருக்கோம், ஒன்று முடியல படுத்துருக்கோம், ஒன்று நீங்கள் விசுவாசி என்ன பண்ணுறீங்க, வீட்டில் சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, கொடுக்குறீங்களா இல்லையா? நாங்கள் வயிறார சாப்பிட்றோம். உண்மை மனிதனுக்கு மனிதன் செய்கிறான். இப்போது உங்களுக்கு சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமைச்சு போய் கொடுத்துட்டு வர்றீங்க. மனிதனுக்கு மனிதன் செய்கிறோம். ஆனால் மனிதனுடைய சாப்பாட்டுக்காக மனிதனே ஆண்டவர் நம்பாமல், மனிதன் ஒருவேளை வெயில் அதிகமாக இருக்குது இப்போ போக முடியுமா என்னால், நீ பாட்டு சமைச்சு கொடுத்து தூக்கிட்டு போகணும் சொன்னால் என்னால் போக முடியுமா அப்படின்னு ஒருவேளை மனுஷன் சொன்னால் சொல்லிடலாம். இப்போ ஆண்டவர் யாரை அனுப்புகிறாருங்க? காகங்களை அனுப்புகிறாரு. அல்லேலூயா. அவன் வாசிக்கலாம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும். விடியற் காலத்தில் என்ன கொண்டு போச்சா? அப்பமும் இறைச்சியும். இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும். காகங்களுக்கு பிடித்த உணவு எது? காகங்களுக்கு மாம்சம். அப்பவும் பிடிக்குமா பிடிக்காதா? சாப்பாடு பிடிக்குது. ரெண்டுமே காகங்களுக்கு பிடித்தது. இப்போ காக்காவுக்கு ஏதோ ஒரு பொருள் கிடக்குது, உடனே என்ன பண்ணுது? தான் மட்டும் இல்லை, தான் கூட்டத்தையே கூப்பிட்டு சாப்பிட்ருது. அடுத்தவங்களுக்கு யாருக்கா உணவு கொடுக்குமா? அது வேணால் அதோடய குஞ்சுக்கு வேணால், காக்கத்தை தன்னுடைய குஞ்சுகளுக்கு வேணால் என்ன செய்யும், கொண்டு போய் உணவு கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் எலியாவுக்கு போஷிப்பதற்காக காகங்களுக்கு கட்டளையிடுறார். அப்போ காகங்கள் என்ன செய்யுது? இப்போ தான் சாப்பிட வேண்டிய அந்த உணவை கொண்டு வந்து காலையில் என்ன பண்ணுது? எலியா கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ வயிற்று கெட்டுதா இல்லையா? அதுக்கு அந்த மாம்சத்தை பார்த்ததுமே, இறைச்சியை பார்த்ததும், அந்த அப்பத்தை பார்த்ததும் அதுக்கு நாக்கு ஊறுமா வராதா? நாக்கு ஊறுமா வராதா? ஒரு ஊரில் ஒரு குரங்கு இருந்துச்சு. ரெண்டு பூனை இருந்துச்சு. பூனை ஒரு அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குது. ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி பங்கு. இதில் சண்டை, உனக்கு அதிகமாக போட்டால் என்ன பண்ணுறது? உடனே மத்தியாசம் பண்ணுறதே ஒரு குரங்கு வருது. இது என்ன பண்ணுது? இப்போ உனக்கு ரெண்டு நான் பங்கு நான் சரியாக வைக்கிறேன்னு வந்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் வைக்கிது. ஒரு பக்கம் என்னாச்சு? கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்போ சரியாக இடம் இருக்குமா? இல்லை. உடனே என்ன பண்ணுது? அதில் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ருது. அப்புறம் இடம் இந்த பக்கம் அதிகமாகிடுச்சு, அதில் கொஞ்சம் கடைசியில் பார்த்தா இது என்ன பண்ணுது? ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது காகம் என்ன செய்யுது? அந்த சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்காது. அதுக்கு இறைச்சினா அவ்வளோ பிடிக்கும், அப்போனா அதுக்கு அதிகமாக பிடிக்கும். ஆனால் அது தான் நான் சாப்பிடலை, அது தியாகம் பண்ணுது. எனக்கு சாப்பாடு நான் சாப்பிடலன்னா பரவாயில்ல. ஏன் ஒரு மணி அங்கே மன கட்டுப்பாட்டை கொண்டு வந்து ஆண்டன்ட்ட சொல்லியிருக்காரு, எலியாவுக்கு போஷிக்க முடியாது, ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசிக்கு போஷிக்க முடியாது, நான் சாப்பிடலாம்னு பரவாயில்லையா, இப்போ யாருக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும்? கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும். அது ஒரு வேளையாக எங்கேயாவது லேட் பண்ணிருக்கு பார்த்துக்கோமா? காலையில் கொண்டு போன நேரத்துக்கு கரெக்டாக கொண்டு போய், சாயங்காலம் கொண்டு போன நேரத்துக்கு சரியாக கொண்டு போய் விடுது. அது மட்டுமே அது கரெக்டாக கண்ணும் கருத்தமாக செய்திருக்குது. யோசிப்பாங்க எவ்வளோ தியாகம். எனக்கு வேணும், என் கூட்டத்துக்கு வேணும் அப்படி இல்லை. இன்றைக்கு அணுகு வழியில் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு தேவையானது போக தான். பட் ஆனால் அந்த காகங்கள் அதுக்காக தான் அது வாழ்கிறது. அது அது கண்டாவது போதும். ஆனால் அதை தியாகம் செய்து, தன்னை தியாகம் செய்து, தன்னுடைய சாப்பாட்டை தியாகம் செய்து, தன்னுடைய அந்த சாப்பாட்டு பிரியத்தை அது தியாகம் செய்து ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கத்தை கட்டளையிட்டார், கொண்டு போய் கொடுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது வேறு காகம் எங்கே தான் போயிருக்கலாமா இல்லையா? ஆண்டை எதை எதை சொல்லினாரோ அந்த காகங்கள் என்ன பண்ணுச்சு? கரெக்டாக இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் போகணும். இப்போ நமக்கு என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. பாஸ்டர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, 11 மணி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் பாட்டு முக்காமனை 1 மணி நேரம் இழுத்துட்டு போயிடுவார். சாப்பாட்டு வேறு வயிறு வேறு குவா குவா குவான்னு கத்தோம். நமக்கிட்ட அவருக்கு டைம் தெரிய மாட்டேங்குதுயா? எனக்கு வேணால் டைம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கத்த காகங்களுக்கு கட்டளையிட்டாரு, இவனுக்கு பசிக்குமேனு சொல்லிட்டு சரியான நேரத்தில் அதை கொண்டு வந்து கொடுத்தது. அல்லேலூயா. பாருங்க, தன்னை தியாகம் செய்து, என் நான் சாப்பிடல, எனக்கு நான் எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, கத்த சொன்ன வேலையை செய்வது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி காகங்கள் தன்னை தியாகம் பண்ணி செயல்பட்டது. அல்லேலூயா. ரெண்டாவதாக மீன் வாசிக்கலாம். யோனா 1:17. ஆண்டவர் இப்பொழுது மீனுக்கு கட்டளை போட்டார். முதல்ல காகங்களுக்கு கட்டளை போட்டாரு,
நீ போய் என்ன பண்ண, எலியாவுக்கு உணவு கொடு, நான் சொல்கிற வரைக்கும் எத்தனை நாள் ஆண்டை சொல்லியிருந்தாரோ அத்தனை நாளும் காலையும் மாலையும் நான் போகலப்பா நீ போய் மாற்றிப்போ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இது பண்ணல. ஆண்டை சொன்ன வேலை சரியா செஞ்சு இப்போ மீனுக்கு ஆண்டை கட்டளை போட்டார். என்ன சொல்லியிருக்கிறாரு, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனாவை விழுங்கும்படி ஆண்டை கட்டளை போட்டார். யோனா இப்போ கப்பலில் என்ன பண்ணிடுவோம், கப்பல்லேருந்து யோனாவை தூக்கி எரிஞ்சிருவாங்க, நீ போய் கரெக்டாக வாயை திறந்துட்டுரு அப்படியே. என்ன என்ன பால் பிடிக்கிறாங்க, த்ரோ பால் பிடிக்கிற மாதிரி அப்படியே வாயை திறந்துட்டேரு, டமான்னு அந்த வாயிலேருந்து விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வாயை பார்த்துட்ருக்கு. மேலேருந்து வந்து விழுவும் பொழுது கீழே மீன் பார்த்தீங்கன்னா அது போயிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுது, உணவை போய் பிடிக்குது. மேலேருந்து விழுகிறத இவன் கொஞ்சம் நெஞ்ச வெயிட்டாக இருந்திருப்பான், அட்லீஸ்ட் ஒரு 60 கிலோ இருந்திருக்க இருப்பானா இருக்க மாட்டானா, 60 கிலோ வெயிட்டாக இருந்திருப்பான். அந்த 60 கிலோ வெயிட்டு கப்பல் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, போட்டுனா கூட போட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஹைட் கம்மியாக, ஆனால் கப்பல் ஹைட் அதிகமாக இருக்கும். மேலேருந்து தூக்கி போடுறாங்க. இப்போ மேலேருந்து வர அந்த 60 கிலோ வெயிட்டை கரெக்டாக என்ன பண்ணணும், பிடிக்கணும், வாயை விட்டு ஸ்லிப் ஆகிடக்கூடாது, மேலே பட்டுறக்கூடாது, குறுக்க வேணால் செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அவன் நேரம் வயிற்றுக்குள்ள அப்படி தம்மான் வந்து உழுகுறான் பாருங்க, தூக்கிப்பட்டு வந்து அப்படி குதிக்கும் போது காலில் என்ன பண்ணியிருப்பான், இப்படி தான் போய் குதிச்சிருப்பான் உள்ள. அப்போ அதுக்குள்ளே காயம் பட்டிருக்குமா பட்டிருக்காதா, யோசிப்பாங்க. ஆண்டை கட்டளை போட்டாரு, அது வாயை திறந்து சரியாக இருக்குது. இப்போ வாயுக்குள்ளே போயிட்டான், ஆ வாசிக்கலாம். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே போனால் எந்த பொருளும் என்ன ஆயிரும், அது மீன் சாப்பிட்றோம். இப்போ அதோடைய இறைப்பையெல்லாம் அதை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு, அந்த செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு அமிலம் சுரந்துகிட்டே இருக்குதோ, அப்போ அந்த அமிலம்லாம் இவன் மேலே படாதபடிக்கு அது தன்னை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிது. யோனாவுக்கு ஒரு சேதம் வந்துடக்கூடாது. ஆண்டரை விட்ட வேலை என்ன, இங்கே அந்த கப்பல்லேருந்து விழுவான், நீ பிடிச்சிக்க, கொண்டு போய் நான் சொல்கிற அந்த நினைவு இடத்துல போய் என்ன பண்ணினேன், கக்கணும், அதை கரெக்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. இவன் என்ன செஞ்சிட்ருக்கான், உள்ளே போனதும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரா, ஆடாமல் அசையாமல் முழங்க அப்படி ஜெபம் பண்ணுறாராம் பாருங்கள். யோனா ஜெபம் பண்ணிகிட்டே போகிறாராம். அப்போ அவர் அசைஞ்சிருப்பாரா, அசைஞ்சிருக்க மாட்டாரா, அப்போ அதுக்கு வேதனை இருக்குமா இருக்காதா மீனுக்கு. அப்போ உயிர் ஒரு பொருளை விழுங்கின எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதை அப்படி சாப்பிட்றது அதுக்கு பழக்கம், ஆனால் உயிரோடு கொண்டு போய் கரையில் கக்க வேண்டும், கத்த கட்டில் போட்டிருக்கிறாரு. அப்போ அதுக்காக அது எவ்வளோ தன்னை தியாகம் பண்ணியிருக்கு பாருங்கள். ஆண்டர் சொன்ன இடத்துல போய் நின்று அதை பிடித்து ஆண்டர் சொன்ன இடத்துல கொண்டு போயிருக்கான். கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. யோனாவை கரையில் போய் கக்கிருச்சு. எந்த சேதம் அவன் மேலே ஏதாவது காயம் வந்திருக்கா, ஒரு காயம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ வாய் அது எப்படி திறந்துருக்கணும், நல்ல அகலமாக விரிச்சிருக்கணும் அப்படி. அப்போ தன்னை உடல் உறுப்புகள் செயல்படாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அவனை கொண்டு போய் இறக்கி விட வேண்டிய இடத்துல இறக்கி. அப்போ மீன் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கு பாருங்கள், அவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு அவருடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படியும்னு சொல்லி தியாகம் நிறைந்தது. அப்போ தேவன் என்ன காரியத்தை நம்ம சொல்கிறாரோ, ஒருத்தன் 1 கிலோமீட்டர் தூரம் அவனை வர சொன்னால் நீ என்ன செய்ய, 2 கிலோமீட்டர் தூரம் போன ஆண்டு சொல்கிறாரு, ஒரு ஹெல்ப்புக்கு வாங்க, நாங்கள் போயிட்டு வரணும், வாங்க கூட போயிட்டு வரலான்னா. ஏன் அவருக்கு இப்போ தனியாக போக தெரியாதா பாஸ்டருக்கு, அப்படி இல்லை. ஆண்டர் நம்மளை கட்டளையிடும் பொழுது கத்த கட்டளையிடாமல் காரியம் சம்பவிக்கும் என்று ஆண்டர் நம்ம எதிர்பார்க்குறார். நீ தான் அதை செய்யணும், அந்த மீனுக்கு ஆண்டை கட்டளைப்பட்டார், நீ தான் செய்யணும். அப்போ ஆண்டர் நம்மளது ஒரு பொறுப்பை நம்மள்கிட்ட கொடுக்குறாருன்னு சொன்னால் நாம தான் செய்யணும், அதை சரியாக சேதம் இல்லாமல் செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்யணும். மீன் அந்த இடத்துல தாமதமாக போயிருந்துச்சுன்னா அவங்க தூக்கி போடும்போது இவன் மீன் ரெடியாக இருக்குதா அப்படி பார்த்துட்டு தூக்கி போட்டாங்க, இல்லவே இல்லை. அவன் அங்கே பிரச்சனை பண்ணி தூக்கி எறிகிறாங்க, ஆனால் தூக்கி எறியும் பொழுது இது ஆயத்தமாக அங்கே போய் ரெடியாக நின்றுட்டு இருக்கு. எப்போன்னு தெரியும், அடுத்த மீனுக்கு தெரியுமா தெரியாது, ஆனால் அந்த மீனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆயத்தம். அப்போ ரெடியாக எந்த நேரத்தில் அந்த விழுந்து வந்து விழுவான்னு தெரியாது, ஆனால் கரெக்டாக அவனை பிடிக்கணும், விழுங்கணும், அப்படியே கொண்டு போய் இறக்கணும். அப்போ ஆயத்தம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, ஆண்டர் எப்போ வேணாலும் நமக்கு ஒரு வேலையை சொல்லுவார், இந்த வேலையை செஞ்சுடுவா, இதை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் நம்ம தான் அப்போ தான் நம்ம இருக்கோம், ஆஹா இப்போ போக முடியாது என்னால், நான் இப்போ தான் ஏறு மாடு வாங்கியிருக்கிறேன்,
நான் போய் பார்க்கணும், ஏர்மாட்டை போய் பார்க்கணும். இப்போ புதுசாக ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறேன், அதை போய் பார்க்கணும். நான் அநேக சாக்கு போக்குகள் எனக்கு பல வேலைக்கு, அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு, நீங்கள் திடீர்னு கூப்பிட்டு நடக்க முடியுமா? அதிக ஆலையிலேயே ஆண்டு இன்றைக்கு நான் என்ன காரியத்தை செய்யணும் அப்படி சொல்லும் ஆயத்தம் ஆயிட்டோன்னு சொன்னால் தேவன் சொல்ல முடியும், ஓகே ஆண்டு நீங்கள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க நான் போய் செய்கிறேன். திடீர்னு ஆண்டை சொல்லுவார், போய் ஆத்மா போய் பாரு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? உடனே போய் பார்க்கணும். ஏன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறான் ஆண்டவரே? இல்லை, ஆண்டவர் நம்ம நேரம் கிடைக்கும்போது அவர் செயல்படுற நேரம் அவர் இல்லை, அவருக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம செயல்படணும். நமக்கு நேரம் கிடைக்கும்போது தேவன் வேலை விடுறதில்லை, அப்படி இல்லை, அவருக்கு எப்போ நேரம் தேவையோ, எப்போ நம்ம தேவையோ அப்போ நம்ம செயல்பட வேண்டும். எப்படி நம்ம தேவையோ அப்படி நம்ம செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த மீனை போல நம்மையும் அர்ப்பணிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரியமானவர்களே. அடுத்ததாக சிங்கம், முதலாவது காகங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், ரெண்டாவது மீனை குறித்து, மூன்றாவது சிங்கம். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 13:24. ஒரு தீர்க்கதரிசியை சாகடிக்க வேண்டும் என்று ஆண்டு அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன தீர்க்கதரிசி எரேபியாமிட்ட போய் அவன் செய்த காரியம் தவறு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை சொல்லும்படியாக போய் அங்கே சொன்னான், நீ இந்த காரியத்தை செய்யாத, அப்படி செஞ்சால் பலிபீடம் வெடிக்கும் எல்லாம் சொன்னான். அப்படியே நடந்துருச்சு, அவன் சொன்னபடியே அங்கே எரேபியாம் இடத்துல நடந்துச்சு. அதை வந்து இன்னொருடைய தீர்க்கதரிசியில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்து வந்து சொல்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தீர்க்கதரிசியில் சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால், பெயர் குறிப்பிடப்படாத அந்த தீர்க்கதரிசியில் நீ போகிற வழியில் போனது போல போகிற வழியில் என்ன பண்ணக்கூடாது, திரும்பி வரக்கூடாது, அதை வெளில நீ எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, நீ திரும்பி வான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி போகும்போது அப்படி தான் போனார், கரெக்டாக போனார், போன வேலை முடிஞ்சிச்சு, திருப்பி வந்துட்டுருக்கிறார். அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஏற்கனவே அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, நீ இப்போ நான் சொன்ன வேலையை செய்து முடி, திருப்பி வந்துரு, எங்கேயும் நீ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இப்போ இன்னொரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, என்னட்டு ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி பாருங்க. திசை திருப்பும்படியாய் சத்துருவான திசை திருப்பும்படியா அங்கே கிரியை நடவு. அவர் சொல்ல நானும் தீர்க்கதரிசி தான், ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். இப்போ இவன் சொல்லணும்ல, என்னட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரியா, நீ போய் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி வா, நான் சொன்ன நீ எங்கேயும் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்க. அப்படி உன் வீட்டில் நீ கொடுக்கறத சாப்பிடணும்னு சொன்னால் ஆண்டவர் என்னிடத்துல சொல்லியிருக்கணும், அவர் சொல்லணுமா இல்லையா, யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்ல, அப்படியா, என்ன உங்கள் வீட்டில் சாப்பிட சொல்லியிருக்கிறாரா, பிறகு அப்போ சாப்பாடு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டான், சாப்பிட்டு திரும்பி வந்துட்டு அப்படியே கழுதை மேலே ஏறி உட்காந்து அப்படியே ஐயா வந்துட்டுருக்கிறாரு. வரும்போது சிங்கம் எதிர்ப்பட்டு தான் வாசிக்கலாம், அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. இப்போ வழியில் இப்போ என்ன வந்துருச்சு, ஒரு சிங்கம் எதிர்ப்பட்டு அவனை கொன்று போட்டதன், அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. அவன் பிரேதம் என்ன செஞ்சான், வழியில கிடக்குது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, கழுதை அது பக்கத்துல நிக்குது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையில அப்படியே நிக்குது. அந்த வழியே கடந்து சிங்கத்தோட குணம் என்ன, அடிச்சு அது உயிரோட கிடைச்சதுன்னா என்ன ஆகும், அது மனுஷனை மிருகத்தையே விடாது, மனுஷனை கண்டா விட்டுருமா அது பாருங்க. ஆனால் அவர் அதுக்கு என்ன வேலை கட்டளை இருக்கார் ஆண்டவர், அவனை சாகடிக்க மட்டும்தான் கட்டளை விட்டுருக்காரு பாருங்க, வேற எந்த சேதப்படுத்திடக்கூடாது. அவன் ஒரு பொருள் ஒரு அவயத்தை உடனே என்ன பண்ணிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சரி சிங்க இவனை இவன் திருக்குதரிசி பரவாயில்ல, இவனை சாப்பிடல, பக்கத்தில் என்ன நிற்குது, கழுதை நிற்குது. அந்த கழுதை நின்னாதான் இவன் தீர்க்கதரிசின்னு அடையாளம் காண்பிக்க முடியும். அதனால் கழுதை என்ன செய்யல, கழுது அங்கே உயிரோடு இருக்கு, பக்கத்தில் இருக்க கழுதையை பார்த்து சும்மா விடுமா, சிங்கம் சும்மா விடுமா, பேசுப்பாங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், சிங்க குட்டிக்கு உணவு கிடைக்கும், ஒருவேளை அது கிடைக்காமல் போகலாம். ஆனால் பெரிய சிங்கத்துக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், உணவு கிடைக்கும், அது கை கட்டி வாய்க்கெட்டில்னு விட்டுருமா அது. அவன் ஆளே சாகடிச்சிருக்குது, தீர்க்கதரிசி என்ன பண்ணிருச்சு, சாகடிச்சிருச்சு, ஆனால் அவனை சாப்பிடலை. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரோ, நீ அவனை சாகடி, ஏன் என் வார்த்தைக்கு அவன் கீழ்படியலை, அவன் பொய் தீர்க்கதரிசிக்கு அவன் கீழ்படிஞ்சான்,
என் வார்த்தையை நம்பாமல் இன்னொரு மனுஷன் அவன் நம்பினான், ஆகவே அவனை சாகடின்னு சொன்னார். அவர் சொன்னது போலவே அது சாகடிச்சது, ஆனால் அவனை சேதப்படுத்தலை. அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்க கழுதை என்ன செய்யலை, அது சேதப்படுத்தலை. இப்போ அடுத்த ஆள் வர்றா, அடுத்து அந்த வழியை கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். இப்போ ஆட்கள் வந்து பார்க்குறாங்க, பக்கத்தில் மிருகமும் இருக்குது, யா இந்த சிங்கமும் இருக்குது, செத்துப்போன மனுஷனும் இருக்கான், எல்லாமே இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, யாரையும் ஒரு சேதம் படுத்தலை. ஏனென்று சொன்னால் கத்தர் கட்டளையிட்டார், எதை சொன்னாரோ அதை மட்டும்தான் அது செஞ்சுருக்கு. அப்போ சிங்கங்கள் வந்து அதோட குணத்தையே என்ன பண்ணியிருக்குது, மாற்றியிருக்கு. அப்போ சிங்கத்தால் அதோட குணத்தை மாற்ற முடியுதுன்னு சொன்னால் கத்துடைய வார்த்தைக்காக ஏன் நம்மளால் மாற்ற முடியாது? நான் எப்பொழுது கோபப்படுவேன் தாயா, நான் எப்படி அப்படி தான் இருப்பேன், என்னால் மாற்ற முடியாது. ஒட்டகை சிவிங்கியோட தோலை என்ன செய்ய முடியாதான், மாற்றவே முடியாது. அதே போல தான் இந்த ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், இதுங்களை மாற்றவே முடியாதையா அப்படின்னு ஆண்டு சொல்லு. மனுஷனை மாற்ற முடியாதான், ஆனால் சிங்கத்தை மாற்ற முடியும்னு சொல்கிறார். சிங்கம் என் வார்த்தைக்கு அப்படியே கீழ்படியுது பாருங்க. அப்போ அதோட குணாதிசயத்தை அது மாற்றி விடுகிறது. கர்த்தர் சொன்னார், அவர் எனக்கு அந்த வேலையை சொல்லியிருக்காரு, அவருடைய கட்டளை, அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் அதுதான். அப்போ அதுக்கு நான் என்ன அப்படியே அர்ப்பணிக்கிறேன் பாருங்களேன். ஒரு மிருகம், ஒரு சிங்கம் அது அர்ப்பணிக்குதுன்னு சொன்னால் நம்ம அறுக்கிற அர்ப்பணிக்கலாமல் அர்ப்பணிக்க கூடாதா? பாண்டுடைய திட்டத்தை செய்கிறதுக்கு, வேலையை செய்கிறதுக்கு காகங்கள் அப்படியே அது அதோடைய குணத்தை மாற்றுச்சு, மாற்றிச்சா இல்லையா? மீன் அதை தண்ணியே அப்படியே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிச்சு அவனை சாப்பிடாம. சிங்கம் என்ன செய்யுது, அவர் சொன்ன வேலையை மட்டும் சாகடின்னு சொன்னால் சாகடிக்க மட்டும்தான் செஞ்சது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு. நான் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு பசி தான், அது சாப்பிட்ருக்கணும். சிங்கங்களுடைய குகையில் தானியில் தூக்கி போட்டுட்டாங்க. தானியில் ஒரு சிங்கமாக சாப்பிட்டுச்சா? ஒன்றுமே செய்யலை. அப்போ தானியில் மேலே ஏறி வந்துட்டான். அடுத்து யாரெல்லாம் தானியில் குற்றம் சாட்டினா அவங்களோட ஃபேமிலியாக தூக்கி உள்ளே போகிறாங்க, உள்ளே போகிறதுக்குள்ளவே அவங்களோட எலும்பு கூட மிஞ்சலையா பாருங்கள். அப்போ கத்த கட்டளையிட்டார்னா அது சைலண்டாக இருக்குது. எனக்கு பசி இருந்தாலும் பரவாயில்லப்பா, கத்த சொல்லிட்டார், நான் அதை மட்டும்தான் செய்யணும். நமக்கு அநேக விதமான பசிகள் இருக்கும் பிரியமானவர்களே, ஆனாலும் கத்தருக்காக நம்ம கட்டளை நம்ம செயல்படும் பொழுது கத்த நம்ம நினைவு கூறுகிறதாக காணப்படுகிறார். அடுத்ததாக சேவல் வாசிக்கலாம். மார்க்கு 14வது அதிகாரம் 66 72 வரைக்கும். அத்தருணத்தில் பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோட இருந்தாய் என்றாள். அப்படியே அவரை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க சொல்ற, நீ நசரேயனோட அந்த இயேசுவோட இருந்து வந்தானா அப்படின்னு. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து, நான் அறியேனப்பா, எனக்கு நீ சொல்றது எனக்கு யார் தெரியும், அவன் யாரும் எனக்கு தெரியாது. வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிட்டு, இப்ப மோதிர வேணாச்சு, சொல்லியாச்சு, மறுதளிச்சுட்டான். சேவல் ஃபர்ஸ்ட் கோவல் கோவிச்சேன். வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே சொன்னால், அவன் மறுபடியும் மறுதளித்தான். திருப்பி சொல்றான், நீ அவங்க கூட தானே இந்த அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றான், மறுதளிக்கிறான், நான் இல்லப்பா. சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்கள், நீ அவரோட இயேசுவோட இருந்தவன் தான் அப்படி சொன்னதும் இவனை செய்யறான் திருப்பியா, நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி, யாருன்னு எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பாரு, இப்போ அவனால் இப்போ நான் மாட்டிட்டு முடிக்கிறேன் பாரு, என்ன உள்ளே பிடிச்சி வச்சுருவாங்க போல இருக்கு. எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு நான் ஆய கிடச்சேன், நம்ம நான் அவன் கூட வரந்தேன் நான், இல்லவே இல்லை, எனக்கு தெரியாது யாருன்னு, அந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாமல் மறுதளிக்கிறான். உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிட்டு, ரெண்டாவது தடவை சேவல் என்ன செஞ்சு,
கூச்சு. ஆண்டவர் எப்ப அந்த சேவல் கூவுன்னு கட்டளை போட்டாரோ அப்போதான் அது என்ன பண்ணுச்சு, இது கூவத்துக்கு முன்னால என்ன சொல்றாரு, அது நீ மூணு தடவை மறுதளிச்சதுக்கப்புறம் அது ரெண்டு தடவை கூவத்துக்குள்ள என்ன செய்வ, மூணு தடவை இவன் ஃபஸ்ட்டு தடவை மறுதளிக்கிறான் ஃபஸ்ட்டு கூவுது, ரெண்டாவது தடவை மறுதளிச்சா மூணாவது தடவை மறுதளிக்கிறான் அது என்ன பண்ணுது கூவுது, ரெண்டாவது தடவை கூவுது. அப்போ அது எப்போ கூவுன்னு கட்டளை போட்டாரோ, ஏன் அதுக்கு முன்னால் அது கூவக்கூடாது, அது கூவிருக்கலாமா கூவிருக்கக்கூடாதா, அப்போ அவன் எப்பாடா மறுதளிமா இதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ எப்போ பேச வேணுமோ ஆண்டவர் நீ சொல்லு வாயை திறந்து கூவுன்னு சொன்னால் என்ன செய்யணும், எப்போ கூவணுமோ அப்போ தான் கூவணும், நேரம் கிடைக்காம தான் கூவணில்ல. சேவல் எப்போ கூவோம், சேவல் எப்போ கூவோம், விடிய காலையில் கூவோம், நம்ம கண்ட்ரோல் போட முடியுமா, இப்போ தான் நீ கூவணும் இப்போ கூவக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா, அதுக்கு எப்போல்லாம் கூவணும்னு யோசனை வருதோ அது என்ன பண்ணும் அப்போல்லாம் கூவோம். அப்படிப்பட்ட பிராணி தான் அது அந்த பறவை. ஆனால் அது ஆண்ட சொல்லிட்டாரு மூணு தடவை மறுதளிக்கும் போது நீ என்ன பண்ணணும், மூணாவது தடவை மறுதளிக்கும் போது ரெண்டாவது தடவை நீ கூவியிருக்கணும், முதல் தடவை மறுதளிக்கும் போது ஃபஸ்ட்டு கூவணும். அப்போ ஆண்ட சொன்ன அந்த டைமிங் அதை பார்த்துட்டே இருக்குது. அப்போ அவர் சொன்ன பிரகாரமே அந்த சேவல் செய்கிறது பிரியமானவர்களே. ஆண்ட மட்டும் அதான் எதிர்பார்க்குற, நான் சொன்ன நேரத்தில் நீ செய்ய, நீ சொல்கிற நேரத்துக்கு நாள் அவர் எப்போ சொல்கிறாரோ எந்த நேரத்தில் நம்ம செயல்பட சொல்கிறாரோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் செயல்படணும். நமக்கு நேரம் கிடைக்கும் போது நாளை கிடைக்கும் போது, எனக்கு இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு லீவு கிடைக்கும் அப்போ தான் பார்க்க முடியும், எனக்கு இந்த நேரத்தில் தான் லீவு கிடைக்கும் அப்போ தான் பார்க்க முடியும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆண்டு ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னு சொன்னால் எந்த நேரத்தில் செய்ய சொல்கிறாரோ அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் எதை பார்த்துருக்குறோம், ஃபஸ்ட்டு காகங்கள், ரெண்டாவது காகங்கள் எலியாவுக்கு உணவு கொண்டு வந்தது, மீன் யோனாவை பத்திரமா பாதுகாத்தது, சிங்கம் கிழட்டு திருக்கு தேசிய சேப் அப்படி ஆண்ட சொன்ன வார்த்தை சாகடிக்க மட்டும் செய்தது சாப்பிடலை, நாலாவது சேவல் பேதுரு மறுதளிக்கிற பொழுது ரெண்டு தடவை கூவுன்னு சொன்னார், ரெண்டு தடவை கூவிச்சு. இப்போ ஆடு வாசிக்கலாம் ஆதியாகமம் 22:13. இப்போ ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடும்படியாக போயிட்டார். ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய ஏகசுதனாகிய ஈசாக்கை எனக்காக நீ பலி எடுப்பான்னு சொல்கிறார். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார், ஓகே நான் ஆயத்தம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் யாருக்குமே சொல்லாமல் தன்னுடைய மகனை அழைச்சிட்டு போகிறாரு. போகிற வழியில் மகன் ஈசா கேட்குறான், அப்பா எல்லாம் விறகுலாம் இருக்குது, பலி கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் பலி செலுத்துறதுக்கு ஆட்டை மட்டும் காணுமேப்பா எங்கே, அவன் சொல்கிறான் ஆபிரகாம் சொல்கிறாரு ஒன்றும் கொல்லப்படாது எல்லாம் அங்கே இருக்கும் பார்த்துக்கலாம், அவர் பார்த்துக்குவார் வா வா போகலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் யார் இப்போ பலி பொருளாக போயிட்டுருக்கா, ஈசாக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் அங்கே போய் பலி செலுத்துறதுக்காக ஆபிரகாம் துணிஞ்சிட்டாரு, பலி செலுத்த போகிறாரு. இப்போ ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கு கட்டளை போடுறாரு. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இப்போ என்ன செஞ்சிருக்கு, ஒரு ஆட்டுக்கடா ஒரு முள் புதரில் போய் தன் கொம்பை மாட்டிக்கிட்டு இருக்கு, ஆடு எடுக்க முடியுமா முடியாதா பாருங்க, அங்கே யாரும் போய் அதை மாட்டி விடலை, ஒரே ஒரு ஆடு, நிறைய ஆட்டு கூட்டங்கள் கிடையாதுங்க, சரியாக ஒரே ஒரு ஆடு பலியாக வேண்டும் என்று ஆண்ட எந்த ஆட்டை தெரிந்து ஈசாக்கு பதிலாக எந்த ஆடு பலியாக வேண்டும் என்று ஆண்ட கட்டளை போட்டிருக்கிறாரோ அந்த ஆடு தான் சரியாக போய் என்ன பண்ணியிருக்குது, அங்கே முள்ளை போய் தன்னுடைய கொம்பை மாட்டி சிக்கி அப்படியே தன்னை லாக் பண்ணி வைத்திருக்குது. ஆபிரகாம் வருவார், ஈசாக்கு பதிலாக என்னை பலியிடுவார், அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்திருந்தது பாருங்கள் பலி செலுத்துவதற்காக. அப்போ ஆபிரகாம் போய் பிடிச்சி இழுக்கிறாரு, அந்த ஆடு என்ன செய்யலை, எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஒன்றுமே செய்யலை, கத்த கட்டளையிட்டார், அது அப்படியே தன்னை அர்ப்பணித்தது. அப்போ பலி ஆவதற்கு, அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து நீ பலி ஆகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், அர்ப்பணிக்கும் ஆடு, அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்குது. அந்த கீழ்ப்படிதல் அந்த அர்ப்பணிப்பு நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த அர்ப்பணிப்பு காணப்படுது, ஆட்டை குறித்து ஆண்டவர் அநேக சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் பார்த்தோம், மனிதனுக்கு பதிலாக ஈடாக பலியாவதற்கு ஆண்டவர் எதை தெரிந்து கொண்டார், ஒரு காகங்களை தெரிந்து கொள்ளவில்லை, பலியாவதற்காக மீனை தெரிந்து கொள்ளவில்லை,
சிங்கங்களை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர், சேவலை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக ஆட்டை. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் பின்னாளிலே ஆட்டுக்குட்டி ஆனவர் நமக்காக பலியாக போகிறதை நினைவு கூறும்படியாக அந்த ஆட்டை நின்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆட்டை கொண்டு தான் சபையை போஷிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை, இந்த சபையை போஷிப்பதற்கு ஆண்ட சபையை உருவாக்க தன்னுடைய ரத்தத்தை சிந்தித்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில் சபையை போஷிப்பதற்கு ஆண்டவர் ஆட்டை பயன்படுத்த வேண்டும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எழுத்தின் பிரகாரமாக அந்த ஆடு இல்லை. இப்போ நாம் பார்க்கும்பொழுது ஆடுகளாகிய அவருடைய மந்தையின் ஆடாகிய நம்மை தான் சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படி நம்ம வாசிக்கலாம் நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 26. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ யாருக்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர்? தன்னுடைய ஊழியக்காரன் சொல்கிறாரு. 23வது வசனத்தில் உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். ஒரு ஊழியக்காரர் என்ன செய்ய வேணுமா? சபை ஆடுகளுடைய விசுவாசிகளுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டுமா? என்ன செய்ய வேண்டுமா? நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் உன் மந்தைகள் மேலே நீ கவனமாக இரு. ஆடுகளின் நிலைமையை அறிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு ஆடும் எப்படிப்பட்ட ஆடாய் காணப்படுது, அதுக்கு என்ன குறைச்சல் காணப்படுது, அது வியாதியாக இருக்கா இல்லை நலமாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்குதா, அதுக்கு தூக்கம் வருதா தூக்கம் வரலையா, அதனால் சம்பாதிக்க முடியுதா சம்பாதிக்க முடியலையா, அது எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது, அது ஆண்டவரை தேடுதா ஆண்டவரை தேடாமல் இருக்குதா, கர்த்தருக்கு பிரியமாக நடக்குதா பிரியம் இல்லாமல் நடக்குதா. அப்போ அந்த ஆட்டோட நிலைமையை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. அதே போல் ஆண்டு சொல்கிறார் அநேக ஆடுகள் அடைத்து வைத்திருக்கப்பட்டிருக்க அந்த பட்டிக்கு என்ன பேர்? மந்தை. மந்தை மேலே கவனமாயிரு. என்ன கவனமாக இருக்குமா? ஓனாயோ சிறுநறியோ குறுநறியோ கரடியோ வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த மந்தைக்குள்ளே இருக்க ஆடுகளை அது பீறி போட்டுடக்கூடாது, அது நீ கவனமாக பார்த்துக்க. அப்போ ஒரு சேதம் வராதபடிக்கு உன் கரத்தில் தந்திருக்கிற விசுவாசியின் என்ன செய்ய, அவங்கள விசாரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடு, எந்த சேதம் என்ன பண்ணிடக்கூடாது வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாதுகாக்க சொல்லி சொல்லுகிறார். இந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஊழியக்காரில் நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்களுக்காக தேவ சமூகத்தில் உங்களை விசாரிக்கிறோம். எப்படி இருக்காங்க இந்த சகோதரன், எப்படி இருக்காங்க அந்த சகோதரி, எப்படி இருக்கிறாங்க இந்த குடும்பம், எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறோம். அதே வழியில் சத்துரு உங்களை கொள்ளை கொண்டு போய் விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு செபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்காக தேவ சமூகத்தில் நாங்கள் திறப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். உங்கள் சத்துரு உங்களை தொடக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்கன்னு சொன்னால் யார் காரணம் தெரியுங்களா? சபையா நம்முடைய இந்த அக்னி கிறிஸ்துவ தேவ சபையில் உள்ள நீங்கள் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கீங்க? ஆசீர்வாதமாக இருக்காங்க கை தூங்க பார்க்கும். அப்போ நாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு உங்கள் ஊழியக்காரனாக நான் தான் காரணம். தேவ சம்பந்தம் வேறு யாரோ கிடையாது, டிவியில் பேசுகிறவங்க கிடையாது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அவங்க காரணம் இல்லை, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு. ஏன்னா உங்களை யாருக்கெல்லாம் தந்திருக்கா ஆண்டவர்? உங்கள் நிலைமை அறிந்து கொள்ள சொல்லி ஆண்டவர் எனக்கு ஊழியக்காரனாக என்னிட்ட தான் சொல்லியிருக்கிறாரு உங்களை குறித்து. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடிக்கடி உபவாசம் போடுறோம், அடிக்கடி ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறோம். அன்றி இந்த ஆத்மா இவங்களை இந்த குடும்ப ஆசீர்வதிங்க, இவங்களுடைய இந்த தேவைகள் இருக்குது இந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் உங்கள் நிலைமை வந்து எங்கள்கிட்ட சொல்லணும். அனைவரும் எங்களை பார்க்காமலே போயிட்டீங்கன்னா அப்போ என் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சொல்லணும். பார்த்து பார்க்கணும் பாஸ்டர் இப்படிப்பட்ட தேவைகள். சில நேரத்தில் ஜெபிக்கு இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர் அப்படிங்க ஜெபம் பண்ணிக்கிறோம். அதே வழியில் அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் திருப்பி இது நடந்துருச்சுன்னு சொல்லணுமா இல்லையா? பேசி பாருங்கள், இந்த ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர், இந்த நன்மை நடந்துச்சு இப்படிலாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, ஆகா நான் நினச்சிட்டு தான் பாஸ் இருந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணது அப்பயே நடந்துச்சு உடனே சொல்லணும்னு தான் நினச்சேன், ஒரு வேற ஒரு வேலை வந்து மறந்துட்டேன் பாஸ்டர். ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து சொல்லணும், ஊழியக்காரன் சொல்லணும்.
சில பேர் நாங்கள் சில இடத்த போகும்போது ஜெபம் பண்ணும்போது சில மக்கள் வராங்க, எதுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம் பாச, உங்களுக்கு தெரியாதா என்ன ஜெபம் பண்ணுன்ட்டு? ஜெபம் பண்ணிங்க, உனக்கு என்ன தெரிஞ்சுனாலும் ஜெபம் பண்ண முடியும் பாருங்க. இன்னும் சில விசுவாசி இருக்கிறாங்க, அந்த விசுவாசி ஏன் பாச உங்களுக்கு ஒன்றும் ஆண்டை வெளிப்படுத்தலையா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்கணுமா? இப்படி இப்போ கோபம் எரிச்சலாக பேசுகிற ஆள் இருக்கிறாங்க, சொல்லுவா சொல்ல ஆண்டு சொல்லணும், நீ உனக்கு உனக்கு பசிக்கிற நீ தான் சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு ஆண்டை வெளிப்படுத்தலையா நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு? நீ கஷ்டம் நீ தேவ சம்மந்தம் ஆண்டவரே போராடி இருந்தால் ஆண்டர் என்ன பண்ணுவார்? நீ பாட்டு எங்கேயா ஆண்டரை விட்டு வேற எங்கேயா தேடி போயிட்டு இருந்தா ஆண்டர் எப்படி சொல்லுவார் பாருங்க. ஆடுகள் நிலைமையை உழுகிற என்ன செய்யணுமா? சரி, நன்றாய் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அவங்களுக்காக ஜெபம். உன் மந்தை மேலே நீ கவனமாக இரு. அது அங்கங்கே மந்தை தாண்டி அது என்ன போயிடும் அது அதே வேலையில் ஆடும் பட்டி விட்டு என்ன பண்ணிடும் மந்தை விட்டு வேறு இடத்துக்கு போயிடக்கூடாது, அதுக்கு நீ பாதுகாத்துக்குள்ள அப்படி சொல்லிட்டு. அல்லேலூயா. இப்போ மந்தையில் அடைக்கப்படும் சாயங்காலம் ஆனால் மந்தைக்கு என்ன பண்ணிடணும் ஆடு கொண்டாந்து அடைக்கப்படணும். சில ஆடு மொட்டாட மட்டும் வெளியில் என்ன என்ன பண்ணணும் உள்ளே வான் சில தட்டி என்ன செய்யணும் உள்ளே கொண்டு வரணும். சில ஆடு உள்ளே வந்து என்ன பண்ண அப்படியே அந்த வேலியை அப்படி தாண்டி தாண்டி பார்க்கும் தட்டி ஒழுற ஒழுங்க உக்காரு சொல்லணும். ஆமாம், சில அப்படிலாம் இருக்குது. அதுதான் அடிச்ச மந்தை மேலே நீ கவனமாயிரு. ஏன் அப்படி வெளியே போகும்பொழுது என்ன ஆகும்? வேறு கரடியோ சிங்கமோ புளியோ வந்து என்ன பண்ணும்? உன்னை சாப்பிட்றதுக்கு அடித்து உன்னை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நீ மந்தக்குள்ளவே பத்திரமா இருன்னு. எப்போ உன்னை அழைச்சிட்டு போய் உனக்கு சாப்பாடு கொடுக்குன்னு நினைக்கிறான் மேய்ப்பண்ண செய்வான். வெளியே அழைச்சிட்டு போய் புல் தேவையான இடத்துல புல்லை கொடுத்து அழைச்சிட்டு அப்படி தண்ணி தேவையான தண்ணி கொண்டு போய் கொடுத்து திருப்பி என்ன பண்ணுறான் ஓட்டி கொண்டு வந்து மந்தையில் அடைச்சிட்றான். பாதுகாப்பாக இருக்க முடியாது. அல்லேலூயா. சரி, இப்படி பாதுகாப்பாக இருந்துட்டுருக்குறோம். இப்போ அந்த ஆடு என்ன செய்ய வேண்டுமா வாசிக்கலாம். இப்போ 26 வசனத்தை, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும். அந்த மேய்ப்பனுக்கு அந்த ஆடு என்ன செய்ய வேண்டுமா? ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும். அப்போ அந்த மேய்ப்பனுடைய வஸ்திரம் போடுறதுக்கு அந்த ஆடு என்ன செய்யணும்? அதுக்குண்டானதை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 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 ஆடு என்ன செய்யணும்? மேய்ப்பன் ட்ரெஸ் போடுறது நல்லா அப்படி இந்த மாதிரி கோட்டு சூட்டுமா போகிறது என்ன செய்யணும்? என்ன கொடுக்கணுமா? கிரயம் கொடுக்கணும். கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். கிடா ஆடு வேற கிடா வேற. ஆடுங்கிறது குட்டி போடுற பெண் ஆடு, கெடாங்கிறது ஆண். இப்போ ஆண் என்ன ஆண் கெடா என்ன செய்யணும்? பெண் ஆடலாம் என்ன செய்யணுமா? பெண் ஆடலாம் கொஞ்சம் பாருங்கள். பெண் ஆடலாம் கொஞ்சம் பாருங்கள். பெண் ஆடலாம் என்ன செய்யணும்? மேய்ப்பனுக்கு வஸ்திரம் வாங்கிறதுக்குண்டான காரியத்தை செய்யணும். சரி, இப்போ கெடாக்கள்லாம் என்ன செய்யணும்? வயல் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வயல் வாங்கிறதுக்கு அதுக்குண்டான கிரயத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணுமா கடாக்கள். அப்போ ஆட்டை காட்டுறோம், ஆட்டு கடா இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதிகமாக எதிர்பார்க்குறார். நிலமே வாங்கத்தக்க அளவுக்கு நீ என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அப்போ அந்த நிலத்தை வாங்கும் பொழுது அந்த நிலத்தில் பயிரிட்டு அதில் வர நிலம் என்ன ஆகும்? அதில் வர பயிரெலாம் யாருக்கு ஆகாரமாகும்? நிலத்தை வாங்கியாச்சு, இப்போ அதை விவசாயம் பண்ணி அதில் நல்ல புல்லெல்லாம் உற்பத்தி ஆனதுக்கப்புறம் யார் சாப்பிடுவாத? அங்கே உள்ள மேய்ப்பு மந்தையில் உள்ள ஆடுகள் சாப்பிடுமா சாப்பிடாதா? போஷிக்கப்படும். அல்லேலூயா. ஆ, அப்போ நிலத்தை வாங்கிறதுக்கு கிரயம் யார் கொடுக்கணும்? கிரயங்கிறது விலை, பணம் கொடுக்கறது. யார் கொடுக்கணும் அது? கடாக்கலாம். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரி. வெள்ளாட்டு பால் என்ன செய்யணுமா? வெள்ளாடு இப்போ எதை கொடுக்கணுமா? பால் கொடுக்கணும். அப்போ அந்த பால் யாருடைய ஆகாரத்துக்கா? மேய்ப்பனுடைய ஆகாரத்துக்கும் அவனுடைய அவனுடைய வீட்டாருடைய ஆகாரத்துக்கும். அல்லேலூயா. அப்போ எது எதுக்கு என்ன செய் எப்படி செய்ய வேண்டும், சபையார் எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும்ன்ற ஆண்டதை பார்க்குறான். அல்லேலூயா. ஆமாம், நிலத்தை அப்போ பண அது பெருக்கம் செய்வதற்குண்டான விலைக்கரையத்தை கொடுப்பதற்கு விலைக்கரை யார் கொடுக்கணும்? கடாக்கள் கொடுக்கணும். வஸ்திரம் வாங்க மேய்ப்பண்டிய வஸ்திரம் வாங்கிறதுக்கு ஆடு என்ன செய்யணும்? அது அதுக்குண்டானது. அப்போ ஆட்டு ஆட்டு வஸ்திரம் தோல் அதனால என்ன எதில் செஞ்சுருப்பாங்க? தோல் தோல் ஆடை அந்த அதோட தோலை உரித்து தான் போட்டிருக்கிறாங்க. அப்படியாக நம்ம தியாகம் பண்ணி செயல்பட வேண்டும். அல்லேலூயா.
ஆமாம், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ பார்க்குறோம், இப்போ அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? தன்னுடைய ஆகாரத்துக்கும் தன் வீட்டா வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி. வேலைக்காரி இப்போ இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, பிள்ளைங்க ஊழியர்களோடு இணைந்து வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு யார் அவங்களும் யாருன்னா செய்யணும், சம்பளம் கொடுக்கணும். கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்கணும், யார் கொடுக்கணுமா? என்ன போட்டிருக்குது? வெள்ளாடு. என்ன இது கொடுக்கணுமா? பால் கறக்கிற வெள்ளாடு. வெள்ளாடு என்ன செய்யுது? பால் கறக்குது. நீ கொடுக்குற அந்த பால் தான் என்ன செய்யணும், அதுதான் ஓ மேய்ப்பனுடைய ஆகாரத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருடைய ஆகாரத்துக்கும் அங்கே வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கும் வேலைக்காரிக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய ஆகாரத்துக்கும் இதுதான் யார் இல்லையா? அப்போ அவங்க யாரால் போஷிக்கப்படணும், யாரால் போஷிக்கப்படணும்? காகங்களை கொண்டு ஆண்ட போஷிக்க ஏற்படுத்தினார். அது என்ன செஞ்சிச்சு? சரியாக எலியாவுக்கு அந்தந்த நேரத்தை கொடுத்தது. மீன் என்ன செஞ்சுது? யோனாவை எங்கேருந்து அப்போ எதுக்கு என்னென்ன வேலை ஆண்ட கட்டளை போட்டாரோ அதெல்லாம் சரியாக செஞ்சுருக்குது. அல்லேலூயா. அப்படியாக தேவன் நமக்கு எது இதெல்லாம் கட்டளை போட்டிருக்கிறாரோ, விசுவாசிகளுக்கு என்ன கட்டளை போட்டிருக்காரோ அதை விசுவாசிகள் என்ன செய்யணும், சரியாக செய்யணும். ஊழியக்காரர்களுக்கு என்ன கட்டளை ஆண்ட போட்டிருக்கிறாரோ அதை ஊழியக்காரங்க என்ன செய்யணும், சரியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு இதுதான் ஆண்டு எதிர்பார்க்குறார். அந்த மனிதன் அல்லாத மிருகங்கள் பறவைகளை கொண்டு அந்த மிருக ஜீவன்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவைகளே எனக்கு கீழ்ப்படியுமானால், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுமானால் நீங்கள் அவைகளுக்கு ஏசு ரத்தம் செஞ்சுருக்காரா? அவைகளுக்காக ஏசு சிலுவை ரத்தம் செஞ்சுருக்காரா? அவைகளை அவைகளை கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரா? இல்லை. அப்படி இல்லாது இருக்கும் பொழுது தேவன் அவைகளை படைத்திருக்கிறார். படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக அவைகள் தங்களையே அப்படியே அர்ப்பணித்தது, தியாகம் பண்ணி. அதே வழியில் இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்திருக்கிறார், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நம்மையே கொடுப்பது, அவர் கட்டளைப்பட்டிருக்கிற அத்தனை காரியத்தையும் நாம் சரியாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இப்போ நாம் அப்படியே முழங்கால் பிடி விடுவோமா? இப்போ நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம், நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த காகங்களுக்கோ மீனுக்கோ சிங்கத்துக்கோ அந்த ஆட்டுக்கோ ஆண்டு மெடல் கொடுக்க போகிறதில்லை, கிரீடம் கொடுக்க போகிறதில்லை. அதுக்கு எதாவது கொடுக்க போகிறார் ஆண்டவர்? பைபிளில் பேர் அதை எழுதி வச்சிருக்கார். என்ன செஞ்சுருக்காரு? பர்டிகுலராக அந்த சேவலையும் அந்த மீனையும் அந்த காகத்தையும் சிங்கத்தையும் என்ன செஞ்சுருக்காரு? ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவுதான், அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டு கிரீடத்தை வைத்திருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதையாய் இழந்தாய் ஆனால் நான் உனக்கு 100 ரத்தனையாக கொடுப்பேன். ஒரு யோனாவை நீ அப்படியா தியாகமாய் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தால் 100 யோனாவை நான் உனக்காக நான் சாப்பாட்டுக்காக கொடுப்பேன். அப்படி ஆண்டவர் எதுக்காக சொன்னாரா? நான் சொல்லுகிற வரைக்கும் காலையிலும் மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியை நீ கொண்டு போய் எலியாவுக்கு கொடுத்தாயானால் அதுக்கு ஈடாக 100 நாட்கள் நான் உனக்கு அதிகமாக 100 மடங்கு அதிகமாக உனக்கு நான் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுப்பேன் சொல்லி காகங்களுக்கு சொன்னார் ஆண்டவர். இல்லவே இல்லை, அவைகளுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு உங்களுக்கு தான் சொல்லியிருக்கார், அவர் நமக்கு தான் சொல்லியிருக்கிறார். 100 அத்தனையாக நான் உனக்கு தருவேன், 100 மடங்கு பிளஸ்ஸிங். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன வேலை ஆண்டர் தந்திருக்காரோ, கீபோர்டு போடுற வேலை ஆண்டர் தந்தானா, அந்த கீபோர்டு என்ன செய்யணும், சரியாக செய்யணும். எந்த நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த நேரத்தை சரியாக செய்யணும். மிக்சரில் உட்காரதா எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டு அது அந்த கரெக்டாக செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும் ஆண்டர் எதிர்பார்க்குறாரு. கேமராவா லைவ் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டரில் உட்காருங்களா, என்னென்ன வேலையோ அது சரியாக செய்யணும். ஒர்ஷிப்பில் வந்து நிற்கிறீங்களா, உங்கள் வேலை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஆண்டர் எதிர்பார்க்குறார் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ, அந்த ப்ரேயர் டீமில் இருக்குமா ஜபக்குழுவில் இருக்குமா அவங்க என்ன செய்யணும், சரியாக அந்த நேரத்தில் ஆண்டை எதிர்பார்க்குறா என் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டு அழைத்திருக்கிறார். சிறு பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரணம் சிறு பிள்ளை செய்யணும். சிறு பிள்ளை ஆகிய சாமுவேல்ட்ட ஆண்டை பேசினார், நான் சொன்னதை போய் செய்யின்னு சொன்னார், சொல்லுன்னு சொன்னார். ஏலிட்ட போய் என்ன பண்ண சொல்லினார், அவர் செய்தார். அதே போல் நம்ம பிள்ளைகளும் செய்ய வேண்டியது என்ன செய்யணும், செய்ய வேண்டும்.
வாலிப பிள்ளைகள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், பெரியோர் செய்ய வேண்டியதை பெரியோர் செய்ய வேண்டும். நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம், அப்படியே ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு உங்கள் வார்த்தையை நான் கீழ்படுகிறேன்ப்பா. எஸ் அப்பா, என்னை குறித்து நீ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன், திட்டம் வைத்திருக்கிறேன். பந்தி விசாரணைக்காரனாகிய ஸ்தேவானை குறித்து நீ பெரிய திட்டம் வைத்திருந்திரு. அவன் மரித்த பொழுது நீரே எழுந்து நின்று அவனை வரவேற்று, எவ்வளவு பெரிய பாக்கியம் சுவாமி. இப்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறேன், என்னை ஒப்புக் கொடுக்குறேன். அப்படி ஒப்புக் கொடுப்போமா? தேவன் நம்மளது ஜபம் பண்ண சொன்ன நேரத்தில் நம்ம ஜபம் பண்ணணும். ஆலயத்துக்கு ஓடிவான்னு சொன்ன நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும் போது அல்ல, ஊழியத்தை செய்யணும் சொன்ன நேரத்தில் செய்யணும், நமக்கு நேரம் கிடைக்கும் போது அல்ல. நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இல்லை ஆண்டவர், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ, எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நேரங்களோ அவ்வளோ நேரம் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் தியாகம் பண்ணேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன். அப்படி தியாகம் பண்ண ஒப்பு கொடுப்போமா? மனிதன் அல்லாதவைகள் தியாகம் பண்ண ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் நமக்காக ரத்த சிந்திருக்கிறேன். அப்படியே ஒப்பு கொடுப்போம். பலியாவதற்காகவே ஆடு தன்னை சிக்கிக்கொள்ள ஒப்பு கொடுத்தது, பலியாவதற்காக தன்னை சிக்கிக்கொள்ள அது ஒப்பு கொடுத்தது. ஓய் பார்த்துடாத, பார்த்தா பாஸ்டர் கூப்பிட்டுருவார் அப்படி இல்லை. ஐயோ கூப்பிட்டா நம்ம அந்த வேலையை போய் செய்யணும் அப்படி இல்லை. அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், சிக்கிக்கொள்ளுகிறது. ஆடு பலியாக சிக்கிக்கொண்டதான். அப்பு கொடுப்போமா? அப்பு கொடுப்பான். ஐயா இந்த நேரத்தில் நான் போக முடியுமா? அங்கே நான் போன அங்கே போனால் அவ்வளோ நேரம் ஆயிருமே, சர்ச்சைக்கு போனால் இவ்வளோ நேரம் ஆயிருமே, ஐயோ ஊழியத்துக்கு கூட போனால் அவ்வளோ நேரம் ஆயிருமே. இல்லை, சிக்கிக்குள்ள ஒப்பு கொடுப்போம், சிக்கிக்குள்ள ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, சபயாந்தா ரபோஷ் மரபேக்கான ரூபியாங்கிறபா, ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணோன்னு சொல்லி ஆண்ட சொன்னான்னா நீங்கள் உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ண அப்படியே ஒப்பு கொடுங்க. தியாகம், நம்மை தியாகம் பண்ண, நம்முடைய பொருளாதாரத்தை ஆண்டருக்காக தியாகம் பண்ண, நம்முடைய உழைப்பை ஆண்டருக்காக தியாகம் பண்ண, நம்முடைய திறமையை ஆண்டருக்காக தியாகம் பண்ண ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. எஸ் ஆட்டுக்குட்டி ஆட்டு விடத்தில் ஆண்டதை எதிர்பார்க்குறேன், கடாவிடத்தில் ஆண்டதை எதிர்பார்க்குறேன். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? பால் கொடுக்குற வெள்ளாட்டு ஆண்டதை எதிர்பார்க்குறேன். நீ செய்ய இதெல்லாம் அப்படி ஒப்பு கொடுப்போம். கத்தாபி, நீங்கள் சொன்ன வார்த்தையை அப்பிரயோஜனமான நம்முடைய ஊழியக்காரனாக அடியன் அப்படியே சொல்லியிருக்கேன், நாங்கள் கீழ்ப்படியை அர்ப்பணிக்கிறோம். இன்றையிலிருந்து சுவாமி, இந்த வினாடியிலேருந்து அப்படியே அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் சொல்லி முடி ஊழியக்காரன்றதை சொல்லியிருக்கீங்களே, உன் நாடுகள் மேலே நீ கவனமாக ஆடுகள் நிலைமை அறி நன்றாக அறிந்து குளிச்சுங்க, மந்தை மேலே கவனமாக இருச்சிருக்கீங்க. அதை நான் பொறுப்பை நான் சரியாக செயல்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. இது வரைக்கும் செய்திருக்கேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன், ஆனால் இன்னும் அதிகமாக நீ எதிர்பார்க்குற பிரகாரம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன். நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே செய்கிறார், தங்களை அர்ப்பணித்திருக்கிறபடினாலே கத்த பொறுப்படிப்பிறாக. ஐயோ இது எங்கள்கிட்ட சுயம், நானும் எத்தனை தடவை ட்ரை பண்ணேன், ஒப்பு கொடுத்தா பார்த்தா என்னால் முடியல, என் மாம்ச பலம். ஆமாண்டு நீங்கள் சொன்னீங்க, இது பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை என்னுடைய ஆவியினாலே ஆகும். நாம் அப்படியே ஒப்பு கொடுக்குற வழியில் கத்துடைய ஆவியை பொருட்படுத்தி நடத்துவார். எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீதியானவர்கள் கத்தை பொருட்படுத்தி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பிறாக. இயேசுக்கு நாம் ஜெபிக்கிறோம் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். அருமையான ஒரு சங்கீதம், 87வது சங்கீதம். கொஞ்ச வசனங்களை மாத்திரமே கொண்ட ஒரு சங்கீதம், 7 வசனங்கள் தான். தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 3வது வசனம். அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய நகரம் என்பது எருசலேம். எருசலேம் தான் மகாராஜாவினுடைய நகரமாக இருக்கிறது. எருசலேமுடைய ஆவிக்குரிய அர்த்தமாக சபை இருக்கிறது,
சபையே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள். அல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. உங்களை குறித்து ஏதாவது மகிமையான விசேஷம் சொல்லப்படுமா? இன்னைக்கு ஆராதிக்கும்படி வந்திருக்கிறீங்களே, உங்களில் யாரை யாரை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும், வசனிக்கப்படும் என்றால் சொல்லப்படும். இவங்க இந்த அக்னி கிறிஸ்தவ தேவ சபையில் இந்த சகோதரியா அப்பா ஆவியின் கனியில் நம்பர் ஒன் சொல்லப்படுமா? இவங்க அன்புல ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்க நீடிய பொறுமையில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்க சமாதானம் இச்சை அடக்கத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு எழுதப்படுமா சொல்லப்படுமா? டாக்டர் சொல்லப்பட்டிருக்கு, இவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்க எலும்பு டாக்டர், இவங்க நரம்பு டாக்டர், இவங்க டிஜிஓ, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு எழுதப்படுது. சபைக்கு வந்திருக்கிறேன், உங்களை குறித்து ஏதாவது மகிமையான விசேஷம் வசனிக்கப்படுமா? நம்மளை குறித்து மகிமையான விசேஷங்கள் சொல்லுகிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கொஞ்சம் நினச்சி பாருங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க. குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் பிறந்தேன், வளர்ந்தேன், நல்லா படித்தேன், நல்ல வேலைக்கு போனேன், நல்ல கர்த்தர் நல்ல குடும்பம் கொடுத்தாரு, ரட்சிக்கப்பட்டேன், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சேன், நல்லா என் பிள்ளைங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தேன், கல்யாணமும் முடிச்சிட்டேன். அப்பா திருப்தி, இனிமேல் என்னைக்கு ஆண்டு அழைக்கிறாரோ அன்னைக்கு போகிறோம். அது மகிமையான காரியம் இல்லை, அது மகிமையான காரியம் இல்லை. அது 10 to 11 வாழ்ந்திருக்கிறோம், அவ்வளோதான். நம்மளை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். இவங்க தான் சபைக்கு தூண் சொல்லணும், இவங்க தான் ஆரோன் போல ஊர் போல ஊழியக்காரருக்கு தோள் கொடுக்கிறவர்கள் சொல்லப்படணும், இவங்க தான் சபையில் அதிக ஆத்துமாக்களை கொண்டு வர்றவங்க எழுதப்படணும். நம்ம மறிச்சாலும் நம்மளை குறித்து சபை பேசணும். ஐயோ அந்த சகோதரி இருந்தாங்க, அதிகமாய் சபைக்காக பிரயாசப்பட்டவர்கள், ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டவர்கள், ஊழியக்காரர்களுக்காக பிரயாசப்பட்டவர்கள்னு ஏதாவது நம்மளை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆலயத்தை நம்ம மறிச்சிட்டோங்கிறது ஆலயத்தை பாதிக்கணும், அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நம்மளை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை கொண்டு வந்திருக்கிறேன். எப்படின்னு கேட்டால், நம்மளை குறித்து பூமியில் மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படணும், நம்மளை குறித்து பரலோகத்தில் மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படணும், நம்மளை குறித்து பாதாளத்தில் ஒன்றுமே வசனிக்கப்படக்கூடாது. ரொம்ப முக்கியம். நம்மளை குறித்து நரகத்தில் ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள், வசனிக்கப்படக்கூடாது. பாருங்கள், யூதாசை குறித்து என்ன சொல்லுவாங்க? யூதாசை குறித்து பூமியில் ஏதாவது மகிமையான விசேஷம் உண்டா, பரலோகத்தில் ஏதாவது மகிமையான விசேஷம் உண்டா, அவனை குறித்த காரியம் எங்கே சொல்லப்படுது? பாதாளத்தில். இவன் யார் தெரியுமா? நாளைக்கு பாதாளத்தில் போகும்போது, பாதாளத்தில் மேலேருந்து பாதாளத்தெல்லாம் பார்க்கலாம், பார்க்கும்போது இவன் யார் தெரியுமா? பிசாசு சொல்லுவான். நம்மளை குறித்து பூமியில் ஜனங்க சொல்லுவாங்க, பரலோகத்தில் கர்த்தர் சொல்லுவார், பாதாளத்தில் பிசாசு சொல்லுவான். இவன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சீசன். இயேசு ராத்திரியெல்லாம் ஜெபிச்சு 12 பேரை செலக்ட் பண்ணார், அதில் ஒருத்தன் இவன். இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஏன் கேட்குறீங்க? இவன் தேவனுக்கும் ஊழியமும் செஞ்சவன். கேவலம் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை வித்துட்டு நரகத்தில் கிடக்கிறான். சொல்லப்படும், சொல்லப்படும். ஏறாதை குறித்து என்ன சொல்லுவாங்க? தேவனுடைய ஊழியக்காரரை கொன்றவன், அடிச்சாரையா அடி புழு புழுத்து செத்தவன் அந்த கிடக்கிறான் பாரு. சொல்லப்படும். சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல், அவனை குறித்து என்ன சொல்லுவாங்க? ஐயோ இவன் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் முதல் ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஓடி கிடக்கிறான் பாருங்க நரகத்தில். பிசாசு சொல்லுவான், கவனம், கவனம்.
நம்மளை குறித்து பூமியில் நல்ல மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படணும், நம்மளை குறித்து பரலோகத்தில் மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படணும், நம்மளை குறித்து பாதாளத்தில் ஒரு காரியமும் சொல்லக்கூடாத அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விடணும். அல்லேலூயா. போகட்டும். முதலாவது நாம் பூமியில் சமுதாயத்தில் சபையில் நம்மளை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட வேண்டியது சில காரியங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபு புஸ்தகம் 1:8 வாசிப்பீர்கள் என்றால், யோபுவை குறித்து கர்த்தர் மகிமையான விசேஷம் அங்கு வசனிக்கிறார். என்னென்னு போட்டிருக்குன்னா, கர்த்தர் சாத்தானை நோக்கி, யாரை நோக்கி சொல்கிறாரு ஆண்டவர், சாத்தானை பார்த்து பேசுகிறாரு. ஏய், ஊர் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தேன் நிற்கிறியேடா, ஆ பிசாசும் ஊர் சுற்றுகிறவன், இயேசு கிறிஸ்தும் சுற்றி வருகிறவர். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் உலகத்தில் சுற்றி வந்தா, பிசாசு தீமை செய்கிறவனாய் சுற்றி வந்தான். அப்போ சுற்றி வரும்பொழுது யோபுவை பார்க்குறான். அப்போ தான் கர்த்தர் சாத்தான்ட்ட சொல்கிறாரு, எங்கடா போயிட்டு, எங்கேருந்து வர, நான் முழு உலகத்தையும் சுற்றிட்டு வரேங்கிறான். ஓ, முழு உலகத்தையும் சுற்றிட்டு வந்தியா, என் தாசனாகியே யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. பிசாசு சுற்றுனாலே எதுக்கு சுற்றுறான், ஏசு சுற்றுனார்னா நன்மை செய்ய, பிசாசு சுற்றுறானா தீமை செய்ய. அப்போ பிசாசு யோபு விட்டு அப்படி சுற்றி வந்திருக்கிறான். உடனே கேட்குறாரு, ஓ சாத்தானே, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அவன் யார் தெரியுமா? ஆண்டவர் வசனிக்கிறார் பாருங்க, யோபுவை குறித்து, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. எவ்வளோ பெரிய மகிமையான விசேஷம் பார்த்தீங்களா, யோபுவை போல பூமியில் ஒரு மனுஷனும் இல்லைன்னு அவனை உண்டாக்கின கர்த்தரே சொல்லுகிற அளவிற்கு யோபு எப்படி வாழ்ந்திருக்கிறாரு, எப்படி வாழ்ந்திருக்கிறாரு, மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை குறித்து ஆண்டு சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, நம்மளை குறித்து ஆண்டு ஏதாவது மகிமையான வசனம் வசனிக்கப்படுமா, மகிமையான விசேஷம் நம்மளை குறித்து வசனிக்கப்படுமா, சொல்லுவாரா ஆண்டவர்? இந்த அக்னி கிறிஸ்தவ தேவ சபையில் இவர் இருக்கா பார்த்தியா, இவர் இருக்கா பார்த்தியா, இவன் தான் இந்த அக்னி கிறிஸ்தவ தேவ சபையிலேயே நான் விரும்புகிற ஒரு பாத்திரம். அவ்வளவு உண்மை உள்ளவன், அவ்வளவு எனக்கு பயப்படுகிறவன், அவ்வளவு என்னை கனம் பண்ணுகிறவன் அப்படின்னு யாரையாவது பார்த்து தெய்வம் மகிமையாய் வசனிப்பாரா? கொஞ்சம் நினச்சி பாருங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யோபுவை போல பூமியில ஒருவனும் இல்லை. யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, யோபு குருடனுக்கு கண்ணா இருந்தாராம். யோபு குருடனுக்கு என்னவா இருந்தாராம், நம்ம இருக்கிறோமா அது மாதிரி எல்லாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சுயநலமா இருக்கிறோம், தனக்கு தனக்கு தனக்கு. ஆண்டு சொன்னா கிறிஸ்தவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்கணும்னு போட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவன் என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பம், சுயநலம். ஆனால் யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, யோபு குருடனுக்கு கண்ணா இருந்தாராம், சப்பானிக்கு காலா இருந்தாராம். ஒரு பரதேசி அந்த நைட் நேரத்தில் பரதேசி அந்த வீதியில் தங்க விட மாட்டாராம். ஐயோ, அவனுக்கு ஏதாவது நரிகிரி ஏதாவது மிருகம் வந்து பிடிச்சிட்டு போயிடும். அதனால் அந்த பரதேசியை கொண்டாந்து தன்னை விட்டு வறண்டாவில் போட்டு பாதுகாப்பானாம். போட்டிருக்கு நம்ம கையில் இருக்கிற பைபிளில். நம்ம எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், விதவைகளுக்கு ஆதரவாக இருந்தானா, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்தானா. யோபு குறித்து சொல்லுது, யோபு வீட்டில் ஒரு நாள் கூட யோபு குடும்பம் மட்டும்தான் சாப்பிட்டாங்கன்னு கிடையவே கிடையாதான். டெய்லி அநேக பரதேசிகளுக்கு, அந்நியர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டே இருந்தாராம். என்ன மகிமையான விசேஷம் பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்மளை குறிச்செல்லாம் என்ன, நம்மளை குறிச்செல்லாம் இன்றைக்கி என்ன, அல்லேலூயா. யோபு குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார், இவனை போல பூமியில் ஒரு மனுஷனே இல்லை, அவ்வளவு நல்லவன், அவ்வளவா எனக்கு பயப்படுறவன், யோபு வாழ்க்கையில் பொல்லாப்பே இல்லைங்கிறாரு. சொல்கிறார்ல, நம்மளை குறித்து சொல்லுவார் ஆண்டவர், இவ வாழ்க்கையில் பொல்லாப்பே இல்லை. சொல்லுவாரா, 8:00 ஆராதனைக்கு 9 மணிக்கு வரவன்னு எழுதி வச்சிருப்பாரு அங்கே.
எவ்வளோ பொல்லாப்போ அது. 8 மணிக்கு ஆராதனை, வாரம் வாரம் 9 மணிக்கு தானே போகிறா, வாரம் வாரம் 9:30 தானே போகிறா, எழுதி வைப்பாரு. அல்லேலூயா, கவனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பாருங்க, அப்போஸ்தல நடபடிகள் 9:36 வாசிப்பீர்கள் என்றால் அந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, யோப்பா என்கிற பட்டணம், அந்த பட்டணத்தில் தொர்கால் என்கிற ஒரு சீசி இருந்தாள். சீசர்களும் உண்டு, சீசிகளும் உண்டு. இவள் ஒரு பெண், தொர்கால் என்கிற சீசி இருந்தா அவளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவளை குறித்து மகிமையான விசேஷம் என்ன சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. தொர்காலை குறித்து மகிமையான விசேஷம் என்ன, அவள் நற்கிரியைகளையும் மிகுதி தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டே வந்தாள். நம்ம எத்தனை பேருக்கு நற்கிரிய, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறோமா? ஆண்டு சொன்னார், ஒன்ட்ட 2 வஸ்திரம் இருந்தா இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு வஸ்திரம் கொடு. கொடுக்குறோமா? ஏழைகளுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்குறோமா? தர்மம் செய்கிறோமா? இந்த ஜூன் மாதத்தில் கல்வி ஆண்டு வருது, நம்மளை தேவன் ஆசீர்வதிச்சாராம், படிக்க ஒரு படிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு 500 ரூபா ஃபீஸ் கட்ட உதவி செய்கிறோமா? ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கலாமே. கொஞ்சம் நினச்சி பாருங்க, இந்த அம்மாவை குறித்து மகிமையான விசேஷம் என்ன, இவள் நற்கிரியைகளையும் நல்ல கிரியை தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நம்ம செய்கிறோமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை நாளைக்கு செய்வோம், நாளைக்கு ஆண்டு சிங்காசனத்தில் அமருவார். அமர்ந்ததுக்கப்புறம் விசுவாசிகளை 2 பிரிப்பார். வலது பக்கம் ஒரு கூட்டத்தை வைப்பார், இடது பக்கம் ஒரு கூட்டத்தை வைப்பார். இடது பக்கத்து கூட்டத்துக்கு பேர் வெள்ளாடுன்னு வைப்பார், வலது பக்கம் உள்ள ஆடுகளுக்கு செம்மறியாடுன்னு வைப்பார். என்ன சொல்லி கூப்பிடுவார் தெரியுமா, நான் பசியாக இருந்தேன், இந்த வலது பக்கத்தில் இருக்கிற அந்த ஆடுகளை பார்த்து சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் ஆகாரம் கொடுத்தீங்க, நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் வியாதியோடு இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க, ஆறுதல் படுத்துனீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீங்க. எழுதப்படுவாங்க, எழுதப்படுவாங்க. இடது பக்கம் உள்ளவங்களை பார்த்து சொல்லுவாரு, உங்களை என்னம்மா ஆசீர்வதிச்சேன், எவ்வளவு ஆசீர்வதிச்சேன், யாருக்காச்சும் ஒரு உதவி செஞ்சீங்களா? ஒரு பரதேசிக்கு சாப்பாடு போட்டிருப்பியா? ஒரு விதவைக்கு ஆகாரம் கொடுத்திருப்பியா? ஒரு தாய் தகப்ப இல்லாத பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்டியிருப்பியா? கேட்க மாட்டாரா ஆண்டவர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க என்ன அழகான, அதனால அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு மீண்டும் பூமியில வாழ்கிற செகண்ட் சான்ஸ் ஏன் கிடைச்சிச்சுன்னா, இந்த அம்மாவை குறித்து மகிமையான விசேஷம் வசனிக்கப்பட்டதுனால தான். பாருங்க, இன்னொருத்தரை குறித்து ராஜா சொல்றாரு, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13:14 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் ஒரு ஊழியக்காரரை குறித்து மகிமையான விசேஷம் வசனிக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும், 2 ராஜாக்கள் 13:14 அங்கே பாருங்க போடப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் எலிசா என்கிற ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிறார். இப்போ எலிசா மரிக்கிற நிலையில் இருக்கிறாரு, அவரை பார்த்து சொல்கிறாரு, என் தகப்பனே. ராஜா சொல்கிறார் பாருங்கள், ஊழியக்காரரை பார்த்து, என் தகப்பனே. எப்படி வாழ்ந்திருக்கிறார் ஒரு மனுஷன், தேவ மனுஷன், ராஜாவுக்கே தகப்பனாக வாழ்ந்திருக்கிறாரு. நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், நான் என் பிள்ளைக்கு மட்டும்தான் தாய், நான் என் பிள்ளைக்கு மட்டும்தான் தகப்பேன். இல்லை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தாயாக மாறணும் தேவன் எதிர்பார்க்கிறார். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனாக மாறணும் தேவன் எதிர்பார்க்கிறார். சொல்றார் பாருங்க, என் தகப்பனே. ராஜா சொல்றாரு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு நீதான் ரதமும் குதிரை வீரருமா இருந்தீர். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம இருக்கிற கிராமத்தில் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறோம், எத்தனை பேரை நரக அக்னிக்கு காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேருக்கு இயேசுவை காட்டுறோம். நம்ம வாழ்க்கையில ஆவியின் கனி நம்மள்கிட்ட இருக்கா,
சாட்சியின் ஜீவியம் நம்மள்கிட்ட இருக்கா? அன்பு இருக்கா? அன்பு அன்பு அன்புன்னு பேசுறோமே, அன்பு இருக்கா? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவர் என் தகப்பனே, என்ன மகிமையான விசேஷம் வசனிக்கப்படுது பாருங்க. அடுத்து ஒரு குடும்பத்தை பார்ப்போம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை குறித்து 1 Corinthians 16:15 கொஞ்சம் வாசித்துருவோம். 1 Corinthians 16:15, சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பவுல் சொல்லுகிறார். சகோதரரே, ஸ்தேவானுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? ஸ்தேவானுடைய குடும்பம் அகாயா நாட்டில் வாழ்ந்தவர்கள். இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று எழுதப்படும். இவங்க ஸ்ரீரங்க பிரஜைன்னு எழுதப்படும், எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சகோதரரே, ஸ்தேவான் வீட்டார் அகாயா நாட்டில் பிறந்தவர்கள். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும். அவங்க யாரா? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்த குடும்பம்யா. உங்க குடும்பத்தை குறித்து என்ன எழுதப்படும்? ஊழியக்காரரை போஷித்த குடும்பம்னு எழுதப்படுமா? ஊழியக்காரர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்த குடும்பம்னு எழுதப்படுமா? ஊழியக்காரர் குடும்பத்துக்கு ஜபத்துல தாங்கின குடும்பம் எழுதப்படுமா? எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சகோதரரே, தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள். அவங்க யாரா? முதற் பலனானவர்கள். முதற் பலன் அந்த குடும்பத்தை குறித்து ஊழியரை சொல்லி எழுதுகிறார். ஆகா, இந்த ஸ்தேவான் குடும்பம், ஸ்தேவான் வீட்டார் அகாயா நாட்டில் முதற் பலன். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வர கொண்டு வர பாருங்க. நான் முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை அப்படியே ஒப்பு கொடுத்த குடும்பமா. யாருக்கு ஊழியம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நாங்க போட்டிருக்கா. யாருக்கு ஊழியம் செய்ய? பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுத்த குடும்பம். உங்களை குறிச்செல்லாம் என்ன எழுதப்படும்? உங்களை குறிச்செல்லாம் என்ன எழுதப்படும்? சேவான் வீட்டாரை குறித்து எவ்வளவு மகிமையான விசேஷம். அடுத்து இன்னொருத்தரை பார்ப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5:18 வாசிங்க. செபுலோனும் நப்தலியும். யாருங்க? யாக்கோபுக்கு 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்துல 2 கோத்திரத்தை குறித்து மகிமையான விசேஷம் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? செபுலோனும் நப்தலியும். கொஞ்சம் எடுத்து உங்க பைபிளை பாருங்க. நம்மளை குறிச்செல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தர் பேரில் ஒவ்வொரு புக்கு இருக்குது. அந்தந்த புக்கில் உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கோம். நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு எழுதப்பட்டிருக்கோம். அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். செபுலோனை குறிச்சியும் நப்தலியை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு? செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே, யுத்த களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல். போர்க்களத்தில் முன்னாடியில் நிற்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை பணையம் வைத்து, அதான் தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து தேவ திட்டத்திற்காக நின்றார்கள். எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் தேவ திட்டத்துக்காக நிற்கிறீங்களா? உங்களை குறித்து ஏதாவது எழுதப்படுமா? இந்த அக்னி கிறிஸ்தவ தேவ சபையில இந்த குடும்பம் தேவ திட்டத்திற்காக நின்ற குடும்பம், உயிரை பணைய வச்ச குடும்பம், ஏதாவது எழுதப்படுமா உங்களை குறிச்சு? தேவ திட்டத்துக்காக செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று யாரு சொன்னாவா? தெபோராளும் பாராக்கும். தெபோராள் யார்? நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜி. அவங்க ஒரு தீர்க்கதரிசி. பாராக்கு யார்? பெரிய பராக்கிரமசாலி. ரெண்டு பேரும் யுத்தத்தில் ஜனங்கள் ஜெயம் எடுத்த பின்பு பாடி பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த பாடல்ல ஒரு வரிதான், செபுலோனும் நப்தலியும் தேவ திட்டத்திற்காக தங்கள் உயிரையும் மதிக்காமல் நின்றார்கள். உங்களை குறிச்செல்லாம் என்ன எழுதப்படும்? வெயில் அதிகமாயிருச்சுன்னு சங்கீத பகுதியோட பாதியில் போயிட்டாங்கன்னு எழுதப்படுமா? 11:00 ஆச்சுன்னா உச்சி கொட்டி கொண்டு வாட்சை டைம் பார்த்து கொண்டே இருந்தவர்கள் என்று எழுதப்படுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா இவங்களா காலையில் ஆராதனைக்கு போவாங்க, ஈவினிங்கில் குடும்பமாக ஊழியம் செய்வார்கள் என்று உங்களை குறித்து ஏதாவது எழுதப்பட்டிருக்குமா? கவனம். இவங்களா 3 மணி நேரம் ஆராதனைக்கு, 2 மணி நேரம் வருவாங்க, 1 மணி நேரம் வருவாங்க. உங்களை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கும் அங்கே?
எழுதப்பட்டிருக்க பாருங்க, தேவ திட்டத்துக்காக செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே உயிரை பணையம் வச்சு நின்னாங்களாம், செத்தாலும் சாகலாம் தேவ திட்டத்திற்காகனு. இங்கே எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம், வைராக்கியத்தோடு உப்பு சப்பில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். தூங்குறவங்களை தட்டி விடுங்க, கவனம். கடையில் தூங்குனவன் முதலிலந்தான், பள்ளியில் தூங்குனவன் படிப்பு இழந்தான், நான் இன்னொன்று சொல்லிட்டா ஆலயத்தில் தூங்குனவன் பரலோகத்தை இழந்தான். கவனம், கவனம். எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்து பவுல் எழுதுறார் பாருங்க ஒரு காரியத்தை, பிலிப்பியர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 ரெண்டையும் மூணையும் வாசிங்க கொஞ்சம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கிற எயோதியாளுக்கும். யாரா யாரா இவங்க பெண்களே, உங்களை குறித்து என்ன எழுதப்படும், இந்த பெண்ணை குறித்து ஊழியக்காரர் எழுதியிருக்கிறாரு. கர்த்தருக்குள் ஒரே சிந்தை, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். என்னை ரட்சித்த இயேசு, என்னை தெரிந்து கொண்ட இயேசு, என்னை அபிஷேகித்த இயேசு, என் கண்ணீரை துடைத்த இயேசு, என் வாழ்க்கையில் நன்மைகள் செய்த இயேசு, என்னை வாழ வைத்த இயேசு, என் தலையை நிமிர பண்ணின இயேசு, அந்த இயேசுவுக்காக ஏதாவது நான் செய்யணுங்கிற சிந்தை எத்தனை பேருக்கு சபையில் இருக்கு? வேலை கொடுத்தது யார்? நல்ல ஞானம் கொடுத்தது யார்? எம்பிபிஎஸ் எம்டி படிக்க வச்சது யார்? நல்ல தொழில் கொடுத்தது யார்? நல்ல வியாபாரம் கொடுத்தது யார்? நல்ல குடும்பம் பிள்ளைகள் கொடுத்தது யாருங்க? நம் தெய்வம் இயேசு. அப்ப நம்மளை ஆசீர்வத்த இயேசுவுக்கு ஏதாவது செய்யணுங்கிற சிந்தை சபையில எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? அங்க எழுதுறாரு பாருங்க பவுல், ரீட் பண்ணுங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கிற எயோதியாளுக்கும், எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்றும் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் யாரா? கிளமண்ட் என்கிற ஒரு தேவ மனுஷன். கிளமந்தோடுனா அப்ப ஏதோ ஒன்று நினைச்சிடாதீங்க, அது நேம் ஆங்கில பைபிள்ல கிளமண்ட்னு போட்டிருக்கு. அவர்கள் கிளமண்ட் என்கிற தேவ மனுஷனோடு பவுலுடைய உடன் ஊழியரோடு என்ன செஞ்சாங்களா? சுவிசேஷ விஷயத்தில் என்னோட விஷயத்தில், ஊழியம் செய்கிற விஷயத்தில், ஊழிய காரணாகிய என்னோடு கூட என்ன போட்டிருக்கு? மிகவும் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். இவங்க ரெண்டு பேரும் பெண்கள், மூன்று தேவ ஆண்களோடு, தேவ பிள்ளைகளாகிய ஆண்களோடு. ஊழியக்காரர் பவுல், உடல் ஊழியர் ஒரு ஆண், அடுத்து கிளமண்ட் என்கிற ஒரு தேவ மனுஷன். இந்த ரெண்டு பெண்களும் அந்த மூன்று ஆண்களோடு இணைந்து சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். யாரா? கொஞ்ச நஞ்சம் இல்லை. எத்தனை பேருங்க பிரயாசப்படுறீங்க ஊழியத்துக்காக? எவ்வளோ துக்கத்தோடு உண்மையில் தங்கச்சி, தேவ ஜனமே, கொஞ்சம் நான் வேதனையோடு பாதிப்போடு ஆதங்கத்தோடு பேசுகிறேன். ஒரு செடி நம்ம நடுறோம், என்ன எதிர்பார்க்குறோம் நட்ட செடியில்? ஏற்ற நேரம் வரும்போது அது பூ பூக்குதா? அது காய் கணிக்குதா? காய் காய்க்குதா? கனி ஆகுதானே எதிர்பார்க்குறோம்ல? எதிர்பார்க்கல, பூ பூத்தா தானே நமக்கு சந்தோஷம். அது காய் கணிச்சா, அதை காய் விட்டால் தானே சந்தோஷம். அப்போ இயேசு நம்ம ரட்சித்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது பலன் கொடுத்துருக்குறோமா இயேசுவுக்காக? உங்கள் பேரில் ரெண்டு ஆத்துமா இங்கே இருக்குதா? உங்களை குறித்து ஜீசஸ் சந்தோஷப்படுவாரா? சுவிசேஷ விஷயத்தில் கொஞ்சம் பைபிளை நல்லா பாருங்க பிரதர், நம்ம சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுறோமா? என்ன போட்டிருக்கு அந்த ரெண்டு பெண்களை குறித்து பேசுங்க. அந்த ரெண்டு பெண்களை குறித்து என்ன போட்டிருக்கு? நன்கு சமைத்தார்கள், விதவிதமாய் சமைத்து குடும்பத்தை கவனித்தார்கள், அப்படி ஏதாவது போட்டிருக்கா? அதுக்காக குடும்பம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவனை கவனிக்கணும், மனைவியை கவனிக்கணும், பிள்ளையை கவனிக்கணும். அது நடுவில் ரட்சித்த இயேசுவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ரொம்ப முக்கியம். என்ன போட்டிருக்கு அந்த ரெண்டு பெண்களை குறித்து? சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். எவ்வளவு மகிமையான விசேஷம் பார்த்தீங்களா? இங்கே நாங்கள் சொல்ல முடியுமா, இந்த சகோதரி சுவிசேஷ விஷயத்தில் எனக்கு எங்களு ரொம்ப பிரயாசப்பட்டவன் யாரையாச்சும் குறித்து சொல்ல முடியுமா? ஊழியர் சொல்லிட்டா உடனே நான் வரேன் பாஸ்டர்னு ஓடி வந்து எங்களுக்கும் பணிவிடை செய்வாங்க, ஊழியத்திலே உதவியாக இருந்தாங்கன்னு யாரை குறிச்சாவது சொல்ல முடியுமா? இந்த சகோதரனா, ஐயோ ஊழிய விஷயத்துக்காக உயிரை கொடுத்தவன் யாரை குறிச்சாவது நாங்கள் மகிமையான விசேஷம் வசனிக்க முடியுமா? கவனம். என்ன போட்டிருக்கு? என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்துல மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அப்படின்னு முடிக்கல. என்ன போட்டிருக்கு?
அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய பெயர் இவர் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குள்ளாகிற மனுஷன். அப்ப பார்த்திருக்கிறாரு ஜீவ புஸ்தகத்துல சிந்திக்கேயால் பெயரும் எயோதியால் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்த்திருக்கிறாரு. ஏன் பொறிக்கப்பட்டிருக்கு? இவர்கள் சுவிசேஷ விஷயத்துல என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள், என் ஊழிய உடன் ஊழியரோட சேர்ந்து மிகவும் பிரயாசப்பட்டவர்கள், கிளமண்டோட சேர்ந்து பிரயாசப்பட்டவர்கள். அதனால அவருடைய பேர் எங்க இருக்கான்? நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்கிறதுக்காக பேர் பரலோகத்துல ஜீவ புஸ்தல இருக்குன்னு அல்ல. சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? கவனம் தங்கச்சி, என் உள்ள பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு இருக்கிறார். நம்ம சபையை குறித்து துக்கத்தோடு இருக்கிறார். என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நம்மளை குறிச்செல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்ன மகிமையான விசேஷம் பேசுவார். அல்லேலூயா! என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அடுத்து ரெண்டாவது நம்ம இன்னொன்று தியானிக்கணும். என்ன தியானிக்கணும்? முதலாவது நம்மளை குறித்து பூமியில் என்ன செய்யணும் சொல்லுங்கள். பூமியில் சமுதாயத்தில் மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். ரெண்டாவது நம்மளை குறித்து எங்கே வசனிக்கப்படணும்னு சொன்னேன். ரெண்டாவது பரலோகத்தில் கர்த்தர் சொல்லணும் நம்மளை குறித்து. பாருங்கள் பரலோகத்தில் நல்லா எல்லாம் என்ன பாருங்கள், பரலோகத்துக்கு எல்லோரும் ஒரே இடத்துல நிற்போன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி அக்னி கிறிஸ்தவ தேவ சபையில் எல்லாம் ஒரே கட்டடத்தில் இருக்கிறோம், நாளைக்கு பரலோகத்தில் போய் அப்படி இருப்போன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் அப்படி கிடையாதுன்னு. அப்படி கிடையாது. இங்கே 8 மணி நேரம் ஜெபிக்கிற ஆள் இருக்குது, 8 நிமிஷம் கூட ஜெபிக்காத ஆள் இருக்குது இல்லை? அப்போ 8 மணி நேரம் ஜெபிக்கிற ஆளோட 8 நிமிஷம் கூட ஜெபிக்காத ஆள் இருக்க முடியுமா சேர்ந்து பரலோகத்தில்? கவனம், பரலோகத்தில் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் காட்டித்தரம் பாருங்கள். பரலோகத்தில் எல்லோரும் தனித்தனியாக நிற்போம். அங்கே கணவனும் மனைவியும் கூட சேர்ந்து நிற்க போகிறதில்லை. அதையும் பார்த்துக்கங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் மகிமையான விசேஷம் கொஞ்சம் வாசிக்குவோம். அது ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 6:9 கொஞ்சம் எல்லோரும் தயவு செய்து ஹின்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்களும் பாருங்கள். இங்கே வந்து யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தை ஜீசஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே பரலோகத்தின் பரலோகத்தில் சிலர் வந்து மகிமையாக இருக்கிறாங்க, அதை கொஞ்சம் காட்டுறாரு. அங்கே என்ன போட்டிருக்கு? ரெவலேஷன் 6:9 வாசிங்க. அவர் 5 முத்திரையை உடைத்த போது, அவர் 5 முத்திரையை உடைத்த போது, தேவ வசனத்தின் நிமித்தமும். எது நிமித்தம்? எது நிமித்தம்? வீட்டில் குழம்பு வைக்கல, அதனால கணவன் அடிச்சார், அதெல்லாம் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகாது. என் மனைவி சமைக்கவே இல்லைன்னு வச்சேன் பாருங்க, 2, அதெல்லாம் சரிதான், வக்கீலும் தான், அதெல்லாம் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுன்னு நினைக்காதீங்க. தேவ வசனத்தின் நிமித்தமும் என்ன போட்டிருக்கங்க? அவர் 5 முத்திரையை உடைத்த போது, தேவ வசனத்தின் நிமித்தமும், தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும். என்ன நிமித்தமா? சாட்சி கொடுத்தாங்க, இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்ததின் நிமித்தமும் என்ன செஞ்சிட்டாங்களா? கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களை ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்களே. கடந்த நாளில் கூட லிபியா பட்டணத்தில் 21 தேவ பிள்ளைகளை கழுத்தறுத்து என்ன செஞ்சிட்டாங்க? கடற்கரையில் கொன்னுட்டாங்க. அப்போ அது மாதிரி எது நிமித்தம்? வசனத்தின் நிமித்தமும், இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தது நிமித்தமும் கொலை செய்யப்பட்டாங்களாம். அவர்கள் எங்கே இருப்பாங்களாம்? கொலை செய்யப்பட்டவங்களுடைய ஆத்துமா எங்கே நிற்குமா? அவங்கெல்லாம் எங்கே நிற்பாங்களாம்? பரலோகத்தில் பலிபீடம் இருக்குது, அந்த பலிபீடத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே நிற்பாங்களாம். எவ்வளோ மகிமை, எவ்வளோ மகிமையான விசேஷம் இவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இவங்களாம் யாரு? இரத்த சாட்சிகள். இவங்கெல்லாம் எங்கே நிற்பாங்க? நம்மளோட சேர்ந்து வந்து நிற்பாங்கன்னு கனவு காணாதீங்க. இவங்க எங்கே நிற்பாங்க? பலிபீடத்துக்கு கீழே, பலிபீடத்தை ஒட்டி அப்படியே கீழே இருப்பாங்களாம். எவ்வளோ மகிமையான விசேஷம் பாருங்கள். வசனத்தின் நிமித்தமும், இயேசுவை குறித்து கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொலை செய்யப்பட்ட இவர்கள், அந்த ஆத்துமா எங்கே நிற்குமா? பலிபீடத்துக்கு கீழே. அவங்க தனியாக மகிமையான ஒரு இடத்துல இருப்பாங்க. அடுத்து பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7:13-14 என்றால், அதில் 9 வசனம் போட்டிருக்கு. ரெவலேஷனில் 7:9 சொல்லுது, ஒரு குரூப் மக்களை பார்த்தாராம் யோவான். அவங்க எங்கே நின்னாங்களா? சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்றார்கள். யாரா? ஒரு குரூப் மக்கள் எங்கே நிற்கிறாங்க? கொஞ்சம் பேசுங்க. சிங்காசன, பரலோகத்தில் என்ன இருக்கு? தேவனுடைய சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் ஒரு குரூப் நிக்குது. அவங்கெல்லாம் யாருன்னு போட்டிருக்கு. இப்ப 13 ரீட் பண்ணுங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று கேட்டாங்களாம்.
மூப்பர்கள் வந்து யாரை பார்த்து யோவானை பார்த்து கேட்டாங்களாம், இந்த கூட்டம் நிற்கிது பார்த்தியா, சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக வெள்ள அங்கி தரிச்சுக்கிட்டு கையில் குறுத்தோலையெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்களே, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா, இவங்க எங்கிருந்து வந்தவங்கன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்குறாங்களாம். அதற்கு இவர் என்ன சொல்கிறாரு, அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்பொழுது என்ன சொல்கிறாரு அந்த மூப்பர் என்ன சொல்கிறாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவங்க யாரா, மிக உபத்திரவம் இல்லை, இயேசுவுக்காக மிகுந்த உபத்திரவம். வேலை செய்யறதுனால அடி வாங்குறது அதெல்லாம் கிடையாது, ஏ ரட்சிக்கப்பட்டதுனால, ரட்சிக்கப்படாத கணவன் என முல்லா குத்துறாரு, ரட்சிக்கப்படாத மாமியா என முல்லா குத்துறாங்க, இயேசுவுக்காக மிகுந்த உபத்திரவம் அடைந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டதுனால மிகுந்த உபத்திரவம் அடைந்தவர்கள், ஊழிய செய்யறதுனால மிகுந்த உபத்திரவம் அடைகிறவர்கள். அவர்களாம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து என்ன செஞ்சாங்களாம் வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், ரத்தத்தினாலே ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்னு எழுதப்பட்டிருக்குதான் பார்த்தீங்களா. அப்போ இவங்கெல்லாம் மிகுந்த உபத்திரவப்படுறீங்களா ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற, இங்கே எத்தனை பேர் ஊழியம் செய்கிறீங்க கொஞ்சம் கையை துயர்த்துங்க, நீங்கள் ஊழியம் செஞ்சால் நிச்சயமாக ஆவியை நடத்துக்கப்பட மாட்டார் எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை, நீங்கள்லாம் இந்த இடத்துலையே கிடையாது. இயேசுவை பற்றி சொல்ல போனேன்னு என் ஹஸ்பண்ட் லட்டியாலே நான் அடிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய யாராச்சும் இங்கே இருக்கீங்களா, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்ததுனால என் மனைவி இன்னைக்கு எனக்கு சமைக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இங்கே இருக்கிறோமா, நான் உபவாசம் போட்டு போட்டு வயிறு எரியுது வயிறு எரிச்சலோட நான் உபவாசம் இருந்து பட்டணத்துக்காய் ஜெபிக்கிறேன் தேசத்திற்காய் ஜெபிக்கிறேன் அதெல்லாம் உபத்திரவம், சரீர வேதனையோடு தேவ திட்டத்தை செய்கிறது உபத்திரவம். அவங்கெல்லாம் தான் எங்கே இருப்பாங்க, சிங்காசனத்திற்கு முன்பாக இருப்பாங்க. ஒரு உபத்திரம் கூட நமக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் என்ன உபத்திரம்னா வெயில் அதிகமாக அடிக்குதுங்கிற உபத்திரம் தான், வேறு உபத்திரம் இல்லை. 3 மணி நேரம் ஆராதனையே 3.5 மணி நேரம் ஆக்குறாங்க, அதுதான் உங்களுக்கு உபத்திரவம், அதானே உங்களுக்கு உபத்திரவம். சபையில் இருக்கவங்களுக்கு சிஸ்டரே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் அடுத்து பாஸ்டர் வேறு வரணும், காணிக்க வேறு இருக்குது, இதுதான் உங்களுக்கு உபத்திரவம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, ஹலலூயா. இவங்களாம் ஒரு இவங்களாம் உங்களை குறிச்செல்லாம் மகிமையான விசேஷம் பார்த்தீங்களா பரலோகத்தில், இவங்களாம் யாராம், மிகுந்த உபத்திரவத்திலேருந்து வந்தவங்க, தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்த இவங்க ஒரு குரூப்பு. அடுத்து இன்னொரு குரூப்பை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ரெவலேஷன் 14:3-4 இந்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு குரூப் ஒரு இடத்துல நிற்கிறாங்களாம். ஒரு குரூப்பை நான் சொன்னேன் பலிபீடத்துக்கிட்ட பலிபீடத்துக்கு கீழே நின்னாங்க, இன்னொரு குரூப் சொன்னேன் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக நின்னாங்க, இது மூணாவது ஒரு குரூப் என்னன்னு கேட்டால், சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 24 மூப்பர்களுக்கு முன்பாகவும் ஒரு கூட்டம் நின்று என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களாம், பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களாம். அங்கே எல்லாரும் ஒரே இடத்துல நிற்க மாட்டோம், இவங்க என்ன செஞ்சாங்களாம் ஆண்டவருக்கு பாட்டு பாடினாங்களாம். எங்கே நின்று பாட்டு பாடுறாங்க சொல்லுங்க, சிங்காசனத்திற்கு முன்பாக பிளஸ் 24 மூப்பர்களுக்கு முன்பாக பிளஸ் 4 ஜீவன்களுக்கு முன்பாக ஒரு கூட்டம் நின்று பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்களாம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் நாயசரேனு. அப்போ இவங்க இவங்களை குறித்து இவங்க யாருன்னு தெரியுமா காட்டுறாரு ஆண்டவர், இவங்க யார் தெரியுமாப்பா 4வது வசனம், இவங்க யாரா, இவர்கள் கரைப்படாதவர்கள், அடுத்து கற்புள்ளவர்கள், அடுத்து ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரையே பின்பற்றுகிறவர்கள். அதுக்கப்புறம் நீங்க ரீட் பண்ணுங்க, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும், இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும், ஆட்டுக்குட்டியானவருக்கும், ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அதான் முதற் பலன், சேவான் குடும்பம் யாரு, முதற் பலன். இவங்கெல்லாம் முதற் பலனா பரலோகத்துக்கு போறவங்க, இவங்க எந்த ஒரு காரியத்துல தீட்டுப்படாதவங்க, ட்ரிங்க்ஸ்னால தீட்டுப்படாதவங்க, ஸ்மோக்குனால தீட்டுப்படாதவங்க, கெட்ட வார்த்தை பேசுறதுனால தீட்டுப்படாதவங்க, லஞ்சம் வாங்குறதுனால தீட்டுப்படாதவங்க, எந்த ஒரு காரியத்திலையும் தீட்டுப்படாதவர்கள் இவங்க, கற்புள்ளவங்க. இவங்க எங்க போனாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படி அப்படியே கீழ்படுறவங்க, இவங்க தான் முதற் பலனா, இவங்க தான் எங்க நிற்பாங்க, 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பாங்க. எவ்வளோ மகிமையான விசேஷம் பார்த்தீங்களா. நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க,
என்ன சிஸ்டர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் இருக்கவே மாட்டோம் போல இருக்கு, நாங்கள் இருக்கவே மாட்டோம் போல இருக்கு. தெரியல எனக்கும், எனக்கும் தெரியல. என்னுடைய வேலை பிரசங்கம் பண்ணுகிற வேலை, அதை கை கொள்றதும் கை கொள்றாதும் உங்கள் விருப்பம். உங்களில் ஒருத்தருடைய இரத்த பலியும் என் தலையில் வந்துடக்கூடாது. என் வேலை ஜெபின்னு சொல்லுவேன், பைபிள் படிங்கன்னு சொல்லுவேன், பரிசுத்தமாக வாழுங்கன்னு சொல்லுவேன், உபவாசிங்கன்னு சொல்லுவேன், ஜபத்துக்கு வாங்கன்னு சொல்லுவேன், ஞாயிறு ஆராதனை முக்கியம்னு சொல்லுவேன், பரலோகத்தின் மகிமையே சொல்லுவேன், பூமியில் மகிமையே சொல்லுவேன், நரகத்தின் காரியத்தை சொல்லுவேன். இதுதான் ஏன் மேலே விழுந்த கடமை. அதை கை கொள்றதும் கை கொள்ளாதும் உங்கள் விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த குரூப் ஒன்று இருக்கு, இந்த வாசிப்போம். இதில் நீங்கள் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக 21-24 வெளிப்படுத்தின விசேஷம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். என்னவா இந்த தப்பிச்சவன் பொழைச்சவனும் ரட்சிக்கப்படுறோம்ல, இந்த ரட்சிக்கப்படுற ஜனங்கள் பரலோகத்தின் வெளிச்சம் கொஞ்சம் வெளியில் வரைக்கும் வீசும். அந்த வெளிச்சத்தில் ஒரு கூட்டம் நிற்குமா, அதில் இருப்பீங்களா? ஏன்னா ஊழியம் செஞ்சால் தான் உள்ளே போக முடியும். இயேசுக்காக உபத்திரவப்பட்டால் தான் உள்ளே போக முடியும். ஊழியம் செஞ்சதுனால எனக்கு அல்சர், அல்சரோட ஊழியம் செஞ்சேன், தைராய்டோட உபவாசம் இருந்து ஜபித்தேன், சரீர பாதிப்போட ஓடி ஓடி வெயில்னு பார்க்காம பனின்னு பார்க்காம ஊழியம் செஞ்சேன். இவங்கெல்லாம் ஒரு இடத்துல நிற்பாங்க, இரத்த சாட்சி ஒரு இடத்துல நிற்பாங்க. இவங்க யாரு? வெறும் வெளிச்சத்தில் மட்டும் நடக்கிறது, வெளிச்சத்தில் அப்படியே இது தப்பிச்சம் பொழச்சனும் வந்திருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள போவாங்க. கவனம், இது ஒரு குரூப்பு. இது இந்த குரூப்பில் யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? சிஸ்டர் நான் வந்துடுவேன், வந்துடுவீங்க. வேதனையோடு தான் சொல்லுகிறேன். ஒரு ஆத்மா கூட ஒரு பேரில் கிடையாதுல்ல, எப்படி உள்ள போக முடியும் நீங்கள்லாம்? வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பை காட்டி கொடுத்துறேன், ரொம்ப முக்கியமான குரூப்பு இது. வாசிக்கலாம், ரெவலேஷன் 3:21 வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல. இயேசு சொல்கிறாரு, இயேசு என்னவா வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. இது மகிமையான ஒரு கூட்டம். என்ன கூட்டம் தெரியுங்களா? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காருவான். அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா தான் சொல்ல முடியல, வேற என்ன செய்ய முடியும்? ஊழியெல்லாம் செய்யலைன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு குரூப் எங்கே உட்கார போகுது? இயேசுவோட கூட இயேசுடைய சிங்காசனத்தில் அப்படியே கம்பீரமாக உட்கார போகுது பரலோகத்தில். அல்லேலூயா. நினச்சி பாருங்க, ரொம்ப முக்கியம் குடும்பம், ரொம்ப முக்கியம் வேலை, ரொம்ப முக்கியம் 3 வேளை ஆகாரம், ரொம்ப முக்கியம் ஐஸ்வர்யம், ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல பதவி. எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம். இங்கே யார் ஒரு கூட்டம் என்ன செய்யுமா? இயேசுவோட கூட அவருடைய சிங்காசனத்தில் அமருவாங்க. சிஸ்டர் யார் சிஸ்டர்ஸ் அமருவாங்க அதை கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன், காட்டுறேன். 1 நாளாகம புஸ்தகம் 28 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். இது யார் சொல்றா? தாவீது ராஜா சொல்றாரு. கர்த்தர் எனக்கு, அதே மாதிரி தான் கர்த்தர் எனக்கு உங்களுக்கு 2 பிள்ளைய கொடுத்துருக்கிறாரு, சிலருக்கு 3 பிள்ளைய கொடுத்துருக்கிறாரு, சிலருக்கு 1 பிள்ளைய கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. புள்ள புள்ளன்னு ஓடாதீங்க. கர்த்தர் கொடுத்த புள்ள, புள்ள யார் கொடுத்தா? கொஞ்சம் பேசுங்க. கர்த்தர் கொடுத்த புள்ள. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தர்லினார். பட் என்ன போட்டிருக்கு? பட், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரை பார்க்கிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார். தாவீதனுடைய சிங்காசனத்தில் அமர்றதுக்கு தாவீது ராஜா, தாவீதுக்கு அப்புறம் அந்த சிங்காசனத்தில் அமருகிறதற்கு கர்த்தர் தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்களை கொடுத்திருந்தாராம்? 1-2 இல்லை, அநேகம் பிள்ளைகளை கொடுத்திருந்தா
அநேகம் பிள்ளைகள் இருந்தாலும் பட்சேபாலிடத்தில் பிறந்த பிள்ளையாகிய சாலமோனை தான் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். ஏன் தாவீதுக்கு சாலமோன் முதல் குழந்தை இல்லை? தாவீதுக்கு முதல் குழந்தை அம்னோன் இருந்தான், அவனை ஆண்டு சிங்காசனத்தில் உட்கார வைக்கல. ஏன்னு கேட்டா அவன் மாம்சத்தில் விழுந்துட்டான், மாம்சத்தின் கிரியையில் விழுந்துட்டான், ஒன்ன விட்ட தங்கச்சியை கெடுத்துட்டான், மாம்சத்தின் கிரியை, மாம்சத்துக்கு தன்னை விற்று போட்டுட்டான். அதனால அவனை முதல் குழந்தையாகிய அம்னோனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கல. ஆனா யார வச்சாரு? இன்னொருத்த மனைவியை அவன் தப்பு பண்ணிட்டான், கொன்னுட்டான். ஆனாலும் முதல் குழந்தைய அடிச்சிட்டாரு, ரெண்டாவது ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அவனை கொண்டு வந்து எங்க வச்சுட்டாரு ஆண்டவர்? பேசுங்க, எங்க வச்சாரு? ஏன் அமர செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காட்டி கொடுக்குறேன் பாருங்க, வாசிங்க. ரெண்டு நாளாகமா புஸ்தகம் 1:6 சில வசனத்தை அப்படியே ரீட் பண்ண போறோம். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். ஆண்டவருக்கு பலி செலுத்தி பலியிட்டான், அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சு. அதனால ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்துல வந்து, சாலமோனே நீ விரும்புகிறது என்னப்பா என்னட்ட கேளு, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னாரு. அப்ப சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்? அப்பா சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்? நீ விரும்பினதை கேள். இப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் நீ விரும்பினதை கேளுன்னு கேட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிள்ளை இல்லாதவங்க எனக்கு குழந்தை தாங்க, வேலை இல்லாதவங்க எனக்கு வேலை தாங்க, வீடு இல்லாதவங்க எனக்கு சொந்த வீடு தாங்க, வாகனம் இல்லாதவங்க எனக்கு வாகனம் தாங்க, அப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் இவருக்கு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் கேட்குறாரு, சாலமோன் உனக்கு என்னப்பா விருப்பம் கேளுனா இவர் என்ன சொல்கிறாரா? அந்த வசனத்தை ரீட் பண்ணுங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சு. இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க. யார் யார்? ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனம் உம்முடைய ஜனம், இந்த ஜனத்தை ஆளும்படி எனக்கு நீங்க கிருபை செஞ்சிருக்கிறீங்க. இந்த ஜனத்துக்கு நான் நன்மை செய்யணும் ஆண்டவரு, இந்த ஜனத்தின் மேல நான் கரிசனையா இருக்கணும் ஆண்டவரு, இந்த ஜனத்துக்கு நான் நியாயம் செய்யணும் ஆண்டவரு, இந்த ஜனத்தை நான் ஞானமா ஆளுகை செய்யணும் ஆண்டவரு. உம்முடைய ஜனத்தை என்ன நம்பி கொடுக்குறீங்கப்பா? உம்முடைய ஜனத்தை ஏன் ஜனமா தரீங்கப்பா? நீங்க இந்த ஜனத்தை நேசிக்கிறது போல நானும் இந்த ஜனத்தை நேசிக்கணும் ஆண்டவரு. ஜனம், ஜனம், ஜனம். என்ன கேட்டார் ஆண்டவர்கிட்ட? உம்முடைய ஜனத்தை நானும் நேசிக்கணும், உம்முடைய ஜனத்துக்கு நான் நியாயம் செய்யணும், உம்முடைய ஜனத்துக்கு நான் ஞானமாய் வழக்குகளை விசாரிக்கணும், உம்முடைய ஜனத்தை நான் ஆண்டவர் நியாயத்தின் வழியில் நடத்தணும். அதனால எனக்கு என்ன கொடுங்க? இந்த ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, உணர்வுள்ள இருதயம் கொடுங்க. ஜனம், ஜனம், ஜனோன்னு ஜனத்தின் மேல் கரிசனை உள்ளவனாக இருந்தான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, சாலமோன், சாலமோன், நீ என்னட்ட என்னென்ன கேட்கல, என்னென்ன கேட்கலன்னு சொல்கிறாரு? நீ சம்பத்து கொடுன்னு கேட்கல, எனக்கு ஐஸ்வர்யம் கொடுன்னு கேட்கல, எனக்கு கனம் கொடுங்கன்னு கேட்கல, என் பகையினுடைய உயிரை எனக்கு கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி கொடுங்கன்னு நீ பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே கேட்கலப்பா. சாலமோன் என்ன கேட்கல ஆண்டவர்கிட்ட? சொத்து கொடுங்க ஆண்டவரு. சொத்து கொடுத்தா சாலமோன் நேம் தானே வெளியில் வரும், ஐஸ்வர்யம் கொடுத்தா சாலமோன் நேம் தானே வெளியில் வரும், கனம் கொடுத்தா சாலமோன் தானே பெயரும் புகழோடு இருப்பார். எல்லாம் அவனுடைய நேமுக்காக அவர் சொல்கிறார். பாருங்க, சாலமோன் நீ சொத்து என்னட்ட கேட்கல, ஐஸ்வர்யம் கேட்கல, சம்பத்து கேட்கல, எனக்கு மகிமை கொடுங்க, கனம் கொடுங்க, பெயர் புகழோடு நான் வாழணும்னு கேட்கல, எனக்கு நிறைந்த ஆயுசுனால கொடுங்கன்னு கேட்கல, என் சத்ருவுடைய உயிரை எனக்கு கொடுங்கன்னு கேட்கல, என் ஜனோ, என் ஜனோ, என் ஜனோன்னு கேட்டதுனால உன்னையே உன் தகப்பனுடைய சிங்காசனத்தில் ராஜாவாக வைப்பேன். பார்த்தீங்களா? இப்போ சொல்லுங்கள், யார் இயேசுவோட கூட சிங்காசனத்தில் அமர முடியும்? புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எல்லாம், ப்ளீஸ் இங்கே பாருங்கள், புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பேசுங்கள். இப்போ யார் இயேசுவோட கூட சிங்காசனத்தில் அமர முடியும் சொல்லுங்கள்? ஆத்துமா, ஆத்துமா, ஆண்டவர் ஆத்துமா அழியுது. பாரு, அடிக்கிற வெயில் சட்டியை தூக்கிட்டு போகுது, ஆத்துமா அழியுது. ட்ரம் சத்தம் என்ன சத்தம்னு கேட்குற? விக்கிரகாராதனை, காலில் செருப்பு கிடையாது, அடிக்கிற வெயில பாரு, ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, வேர்த்து ஊத்துது, அடிக்கிற உச்சி வெயில, ஜனம் தெய்வம் யாருன்னு தெரியாமல் போகுது. அந்த ஜனத்தை குறித்து பாரம் உனக்கு இருந்தால் மட்டும்தான் நீ இயேசுவோட சிங்காசனத்தில் அமர முடியும்.
எனக்கு கார் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு டூ வீலர் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சொந்த வீடு கொடுங்க ஆண்டவரே, நல்ல மாப்பிள்ளை கொடுங்க ஆண்டவரே, நல்ல மருமகன் கொடு ஆண்டவரே, நல்ல மருமகளை கொடுங்க ஆண்டவரே. வெளி வெளிச்சத்தை தான் நடக்கணும். ஹல்லேலூயா. வசனம் புரியுதா? இவ்வளோ வசனத்தை கேட்டு நீங்கள் எங்கே நிற்க போகிறீங்க? பரலோகத்தில், பரலோகத்தில் மகிமையான விசேஷங்கள். மூன்றாவது, பாதாளத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்மளை குறித்து பிசாசு, பிசாசு ஏ இவ யார் தெரியுமா? அக்னிகிருஷ்ண தேவ சபையில் அது ஒரு அம்மா வீச்சு வீச்சுன்னு கத்துமே, அவள் ஆத்துமா மன்னிக்காதனால், மாமியாரை மன்னிக்கனால வந்து கிடக்குறா பாரு. பிசாசு சொல்லும், இது யார் தெரியுமா, இந்த இது யார் தெரியுமா? பிசாசு சொல்லும் சிலரை குறித்து, இது யார் தெரியுமா? ஐயோ இந்த அக்னிகிருஷ்ண தேவ சபையில் நின்ன ஆள், இதுக்குள்ளே அவ்வளோ கசப்பு, அவ்வளோ விட்டு கொடுக்க முடியல, கடக்குது பாரு. பாதாளத்தில் துன்மார்க்கன் கிடப்பான், ரட்சிக்கப்படாத துன்மார்க்கன், ரட்சிக்கப்படாத திருடன், ரட்சிக்கப்படாத கொலைகாரன், ரட்சிக்கப்படாத கற்பழித்தவன், ரட்சிக்கப்படாத துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் வாழ்கிற இடம் தான் எது? நரகம். அந்த இடத்துல யூதாசு நிற்பான், அந்த இடத்துல யூதாசு நிற்பான், அந்த இடத்துல சவுல் நிற்பான், அந்த இடத்துல சவுல் பெற்ற பிள்ளைங்க நிற்கும், அந்த இடத்துல தாவீது பெற்ற பிள்ளையும் அம்னோன் அங்கே தான் நிற்பான். உன்னை விட்ட தங்கச்சி கெடுத்தவன் அப்சலோமும் அங்கே தான் நிற்பான், சகோதரனை கொன்று போட்டவன். தாவீதோட பிள்ளையில சிலது நரகத்தில் நிற்கும், அது தாவீது புள்ளன்னு சொல்லுவாங்க. சிலரை இது அக்னிகிருஷ்ண தேவசபையின் புள்ளன்னு சொல்லுவாங்க. பூச்சி வீச்சுன்னு கத்துனுச்சில ஒரு அம்மா, உயிரை கொடுத்து கத்துனுச்சில ஒரு அம்மா, அதனால அந்த அம்மாவுக்கு கூட நெஞ்சு வழியெல்லாம் வந்துச்சுல. அந்த அம்மா ஆவியில பெத்த புள்ள கீழ்படி அதனால வந்து கிடக்குது போறாங்க. சுவிசேஷமே அறிவிக்கல, விட்டு கொடுக்கல. கவனம், கசப்பு, மன்னிக்காம விட்டு கொடுக்க முடியல. இது யார் தெரியுமா? ஐயோ சொல்லும், அது இன்னொன்று சொல்லும். ஏ இது யார் தெரியுமா? இது தேவ சித்தம் செய்யாம 50 மார்க் வாங்கினுச்சு. தேவ சித்தம் செய்யாததை, தேவ சித்தம் இல்லாததை செஞ்சு 50 மார்க் வாங்கி 100 மார்க் வாங்கினது. இது சொல்லும், யாரை பார்த்து சொல்லும்? ரட்சிக்கப்படாததை பார்த்து சொல்லும் பிசாசு. இது தேவ சித்தம் செய்யாததுனால 50 மார்க் வாங்கினுச்சு, தேவ சித்தம் இல்லாததை முழு மூச்சா செஞ்சதுனால 50 மார்க் வாங்கி 100க்கு 100 வாங்கி இந்த கணக்குது பாரு. இது அது பிசாசு சொல்லும். அங்கே யாராச்சும் போக விரும்புகிறீங்களா? கண்களை மூடுவோம். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் நான் ஏன் மகிமையான ஒரு வாழ்க்கை வாழலாண்டவர், என்னை பார்த்து குடும்பத்தார் மெச்சிக்கொள்கிற அளவுக்கு கூட நான் வாழலாண்டவர், என் கணவன் மெச்சிக்கொள்கிற அளவுக்கு கூட என் மனைவியை போல அன்பு உள்ளவன்னு சொல்ல முடியுமா? யாராச்சும் அன்பில் ஸ்பெஷலிஸ்ட்டு என் மனைவி. ஐயோ என் கணவன் தாழ்மையில் ஸ்பெஷலிஸ்ட்டு. என் கணவன்கிட்ட கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் கோபத்தையே பார்க்கலை, எரிச்சலையே பார்க்கலை, அவ்வளவு நீடிய பொறுமையில் ஸ்பெஷலிஸ்ட்டு என் கணவன்னு. மனைவியோ, புருஷனோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ, குடும்பத்தை குறித்து மகிமையான விசேஷம் வசனிக்கப்படுற அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமா? ஊழியக்காரர்கள், இந்த விசுவாசியா அப்பா உயிரை போல என்னை நேசித்தவ, அப்பா எனக்கு அப்படி பணிவிட செஞ்சவ, அப்பா ஸ்தேவான் குடும்பத்தை போல அப்படியே ஊழியக்காரருக்கு உதவி, ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்ய அப்படியே ஒப்பு கொடுத்த குடும்பம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போல உயிரை கொடுத்த குடும்பம்னு, சுனேமியா போல போஷித்த குடும்பம்னு, ஏதாவது மகிமையான விசேஷம் வசனிக்கப்படுமா? ஏசாயாவை குறித்து சொல்லப்பட்டது அடையாளமும் அற்புதமானவர்கள்னு. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் என்னை குறித்து மகிமையான விசேஷம்னு ஒன்று இல்லை ஆண்டவரே, ஆனால் இனிமே அப்படி இல்லை ஆண்டவரே, இனிமே அப்படி இல்லை. என்னை குறித்து ஆண்டவரே சபையில் மகிமையான, பவுல் சொல்கிறார் பாருங்க, சிந்திக்கேயால் எயோதியால், எயோதியால் பேரனா எயோதியால் தானே, சிந்திக்கேயால் எயோதியால் யாரு? சுவிசேஷ விஷயத்துல மிகவும் பிரயாசப்பட்டவங்க, அவங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே, இனிமே சபை மெச்சிக்கொள்ற அளவுக்கு, எங்க ஊழியக்காரர் மெச்சிக்கொள்ற அளவுக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மெச்சிக்கொள்ற அளவுக்கு, சமுதாயம் மெச்சிக்கொள்ற அளவுக்கு, என்னை குறித்து மகிமையான விசேஷம் வசனிக்கப்படுற அளவுக்கு நான் வாழ்றேன்னு ஒப்பு கொடுங்க. நெக்ஸ்ட் பரலோகம் நம்மளை மெச்சிக்கொள் மகிமையான விசேஷம் சொல்லும் நம்மளை குறித்து. ஆண்டவரே, நாங்கள் தியானித்தோமே, இரத்த சாட்சியெல்லாம் மகிமையான விசேஷம், முதற் பலனானவர்களாக மகிமையான விசேஷம்,
பாருங்க, நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஆனா சிலரோ சிங்காசனத்துல அமர்ற அவ்வளோ மகிமை, ஆனா சிலரோ வாசல்லையே நிப்பாங்க அந்த வெளிச்சத்திலேயே. இல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல. என்ன குறிச்சும் பரலோகத்துல மகிமையான விசேஷம் வசனிக்கப்படுற அளவுக்கு நான் வாழணும்னு ஒப்பு கொடுங்க. மூன்றாவது, நம்மள ஒருத்தரை குறிச்சும் பாதாளத்தின் தலைவன் பிசாசு எதுவும் சொல்லக்கூடாது. யூதாசை பார்த்து சொல்ற மாதிரி, தாவீதனுடைய சில பிள்ளைகளை பார்த்து சொல்ற மாதிரி, சவுலை பார்த்து, பழைய ஏற்பாட்டு சவுலை பார்த்து சொல்ற மாதிரி, நம்மள யாரையும் பார்த்து தேவ சித்தம் செய்யாதனால வந்து கிடக்கிறா, மன்னிக்காதனால வந்து கிடக்கிறா, கசப்பு இருந்ததுனால வந்து கிடக்கிறான்னு, நம்மள யாரையும் பார்த்து பிசாசு வசனிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளாதபடி ஜீவனை உங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தாவே, சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், ஊழியத்தை கொடுக்குறேன், எங்களை கொடுக்குறேன். எங்களை குறித்து மகிமையான விசேஷம், அக்னி கிறிஸ்தவ தேவ சபையை குறித்து, ஊழியக்காரர்களாகிய எங்களை குறித்து, சபையில் தேவன் கொடுத்த ஜபக்குழுவை குறித்து, சபைக்கு வருகிற விசுவாசிகளை குறித்து, மகிமையான விசேஷங்கள் சமுதாயத்தில் பரலோகத்தில் வசனிக்கப்படுகிற அளவுக்கு வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. இதை பார்க்குற நபருக்கும் அந்த கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க முன்வரலாமே. எங்களது வங்கிக் கணக்கு விவரம் எஸ் திமுத்தி ஆரக்கிராஜ், பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3816445826, பிரான்ச் திருவானைக்கோவில், கோட் 12789, ஐஎஃப்எஸ்சி SBIN 0012789.